சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் சுமேஷ ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி தொடங்க போகுது ஸோ சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்பராசியிலிருந்து ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு சுபர் வீடு அப்படின்றதுனால சனி பகவானுக்கு ஸோ இந்த இடத்துல அதிகப்படியான கெட்டக்காரகத்துவங்கள் அப்படின்றது இருக்காது மேஷ ராசினேயர்களுக்கு லாபஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான ஒரேஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இன்னும் எட்டு மாதங்களில் ஏழரை சனி அப்படின்றது ஆரம்பிக்குது ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கைக்கான பதிவு மட்டும்தான் ஸோ உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற புரிதல் இருக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் இந்த இடத்துல கோச்சார சனி பகவான் வர்றது தான் நம்ம ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஏழரை சனியிலேயே பார்த்திங்கன்னா மூன்று நிலை அப்படின்றது இருக்குது ஸோ ஏழரை சனியில் மூன்று நிலைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானை நம்ம விரைய சனி அப்படின்னும் ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானை சனி அப்படின்னும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானை பாத சனி அப்படின்னும் குறிப்பிடுவோம் இந்த ஏழரை சனி ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் மூன்று சுற்றுகள் அப்படின்றது வரும் அந்த மூன்று சுற்றுக்களை தான் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி இந்த மங்கு சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ள இந்த மங்கு சனி அப்படின்றது வந்துடும் அதாவது பிறந்ததுலேருந்து முப்பதுல முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ள மங்கு சனி வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபது வயதிற்குள்ள இந்த பொங்கு சனி அப்படின்றது வந்துடும் முப்பது வயதிற்குள் வரக்கூடிய மங்கு சனி அப்படின்றதுல ரொம்ப பெரிதான தாக்கம் அப்படின்றது இருக்காது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் கூட தான் எல்லாேருமே இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்போது ஏழரை சனி ஒரு ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அந்த தான் அந்த பெற்றோருக்கு தான் கொஞ்சம் அதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பொங்கு சனி இந்த பொங்கு சனி அப்படின்றது முப்பது வயதிற்கு மேலே நடக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தனியாக சுயமாக தொடங்குகின்ற காலம் அப்படின்றது இந்த முப்பது வயதிற்கு மேலே முப்பது வயதுல இருந்து அறுபது வயதிற்குள்ள பொங்கு சனி அப்படின்றது வந்து இருக்கும் இதில் தான் ஒரு மனிதன் சுயமாக நிறைய பிரச்சனைகளையும் சனி பகவானால் சில மோசமான பலன்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் பட் இருந்தாலும் இந்த பொங்கு சனியின் முடிவில் சனி பகவான் நல்ல மகிழ்ச்சி செல்வம் ஒரு அனுபவம் படிப்பினையை தந்து ஸோ இரண்டாவது பொங்கு ஆகிய ஏழரை சனியிலிருந்து மேல்வார் அடுத்ததாக வரக்கூடிய சனி அப்படின்றது பார்த்தோம்னா மரணசனி இந்த மரணசனி அப்படின்றது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஏழரை சனியாக வரும் இந்த மரணசனி அப்படின்றதுல பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் உடல் வலு பலத்தை குறைக்கிறது துயரம் துன்பம் மனதிற்கு ஒரு சோகமான நிகழ்வுகளை தர்றது எல்லாமே சனி பகவான் பண்ணுவார் இந்த மரண சனியில் இறை வழிபாடுகளை அதிகமாக பண்ணணும் ஸோ இதில் நீங்கள் ஏஜ் வைஸாக பார்த்துட்டீங்க அப்போ உங்களுக்கு எந்த சனி நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் மங்கு சனியில் இருக்கீங்களா இல்ல பொங்கு சனியில் இருக்கீங்களா மரண சனியில் இருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க ஏன்னா இதுல வந்து மூன்று சுற்றுக்கள் அப்படின்றது இருக்குது ஏழரை சனியிலேயே இப்போ எதுல பாதிப்புகள் அதிகம் எதுல பாதிப்புகள் குறைவு அப்படின்ற விஷயத்த நீங்களாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தசா புக்தியின் அடிப்படையிலையும் இதை நம்ம வந்து பார்க்கலாம் கமேசராசி நேயர்களுக்கு சனி பகவான் இந்த பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் இருந்து அதாவது பனிரெண்டாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா விரையஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பித்ருஸ்தானத்தையும் பார்வையிடுவார் ஓகே ஸோ இதுதான் வந்து இப்போ மேஷராசினியர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய நிலை அப்படின்றது சரி இதில் இந்த விரைய சனி என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விரைய சனி அப்படின்றது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ராசிக்கு அப்படின்றது சொல்லிட்டோம் ஸோ பொருளாதார நிலையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார் ஸோ முதல்ல அடிப்படையாக கையை வைக்கிறது இதுலேயும் முப்பதுலேருந்து அறுபது வயதிற்குள்ள விரைய சனி நடக்குது அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை எப்படி வந்து தடை பண்ணலாம் ஸோ எப்படி தாமதப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த தான் சனி பகவான் முதல்ல செய்வார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை அதிகரிக்கக்கூடியது வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடியது ஸோ தேவையில்லாத செலவுகள் ஆகக்கூடிய விஷயம் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ வீட்லேயே ப எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வர்றது ப்ளம்பிங் ப்ராப்ளம் வர்றது ஏதாவது ஒன்று உடஞ்சி போயிடுறது வண்டி வாகனங்களில் போகக்குள்ள வாகன ரிப்பேர் புதுசாக நீங்கள் வண்டி வாங்கியிருப்பீங்க ஆனால் அதுலேயே பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாமே ஏற்படுத்துறது இந்த சனி பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய விஷயம் ஒரு நிம்மதியாக தூங்கணும் பண்ணோம் அப்படின்றதே இருக்காது அப்நார்மலான ஒரு ஸ்லீப்பிங் அப்படின்றது இருக்கும் ஏதாவது ஒரு புதிய கடன்களை வாங்க வச்சுருவார் எதன் மேலேயாவது ஆசையை ஏற்படுத்தி தொழில் ரீதியிலான கடன் இல்லை ஏதாவது ஆடம்பர செலவுகளுக்கான கடன் இந்த மாதிரியெல்லாம் வாங்க வச்சிடுவார் அடுத்தது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றத்தை கொடுக்கறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தனக்கு பிடித்த வேலையிலருந்தே மாற மாதிரியான சூழ்நிலைகளையும் உருவாக்கி விடுவார் அதே மாதிரி பெற்றோர்களுடையனான ஒரு உறவு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது ஸோ உயர்கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு தடையை ஏற்படுத்துறது சின்னதா ஒரு தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்துவது தொழில் சார்ந்த விரயங்கள் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகமா இருக்கும் பட் அந்த இடத்துல லாபம் அப்படின்றது கம்மியா இருக்கும் தொழில அதிகப்படியான விரயங்கள் ஏற்படுறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி விடுவார் இந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கிறது வெளிநாட்டுல இருக்கக்குள்ள சரியான சாப்பாடு கிடைக்காது உங்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது ஃபேமிலி மெம்பர்ஸை பிரியக்கூடிய நிலை அப்படின்றதும் இருக்கும் இல்லைங்களா பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு சஞ்சாரம் செய்யறதுனால ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும் நிறைய பல்வேறு அனுபவங்களையும் பல்வேறு படிப்பினைகளையும் இந்த காலகட்டத்தில் தருவார் அதே மாதிரி பணிச்சுமை அதிகரிக்கும் ஸோ வேலை செய்கிற இடங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் உங்களோட ஹையர் ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லை கூட ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கராக இருக்கட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கிறது ஸோ நீங்க செய்யற வேலைக்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து கிடைக்காது ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு போயிட்டு உங்களோட கிரெடிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சரி இந்த ஒரே சனி அப்படின்றது இந்த பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்றத பாத்துட்டோம் இல்லைங்களா முக்கியமாக முப்பதுலேருந்து இருந்து அறுபது வயசுக்குள்ள இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் அறுபது வயசுக்கு மேல அப்படின்னா அதுல உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அதாவது அது வந்து மரண சனி அப்படின்னு சொல்லும் ஸோ அந்த சனி வந்து அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் சரி விரைய சனி என்ன செய்யும் அப்படின்றத பார்த்துட்டோம் விரைய சனி மொத்தமா கஷ்டத்தை தான் கொடுக்குமா அப்படின்னு ஸோ அப்படி கிடையாது அதே மாதிரி விரைய சனியை நம்ம எப்படி சாதகம் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதையும் பாக்கலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற அமைப்பும் இருக்கு மேஷராசினியர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் செவ்வாய்க்கு கடுமையான பகைவர் தான் இருந்தாலும் தொழிலுக்கும் லாபத்திற்கும் அவர் தான் அதிபதியா வராரு வந்து பன்னிரெண்டுல மறைய கூட நீங்க வீட்டுல ஏதாவது முதலீடு பண்றது பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை பண்ணலாம் புதுசா வீடு வாங்கி கட்டணும்னு நினைக்கிறவங்களும் அதை செய்யலாம் அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் லாபகரமான விஷயமாக இருக்கும் குடும்பத்துல திருமணத்திற்கான செலவுகள் குடும்பத்துல இருக்கிறவங்களோட செலவுகளை எடுத்து பண்ற மாதிரி படிப்புக்கு திருமணத்திற்கான செலவுகளை பண்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும் குழந்தைகளுக்கான கடன்கள் அதிகரிக்கும் இருக்கும் எப்பயுமே நம்ம ஃபேமிலிக்கு செய்யக்குள்ள சந்தோஷம் தானே படுவோம் அந்த மாதிரியான ஒரு நல்ல விரயங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த பாதிப்புகள் விரைய சனியால் அதை எப்படி எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு ஸோ புதுசா பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு உங்க மைண்ட்ல தோணி இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸ்ஸையுமே ஸ்டார்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி முதலீடுகளையும் நீங்க போட வேண்டாம் புதிய தொழில் தொடங்குறத தவிர்க்கிறது இதெல்லாமே தசாபுக்தியோட அடிப்படையிலையும் நீங்க பார்க்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அதையும் தவிர்க்கிறது அப்படின்றது அவசியம் ஆபீஸ்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருங்க ரொம்ப நிதானமா ரொம்ப அமைதியா உங்க வேலையை செய்யுங்க யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி காதலையே போட்டுக்காதீங்க உங்களுடைய ஒர்க் என்னவோ அதை மட்டும் நீங்க கரெக்டா பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த இடரை சனியால கண்டிப்பாக அந்த தொல்லை அப்படின்றது கிடையாது கோபம் வரும் மற்றவங்க சொல்றது கண்டிப்பா கோபம் வரக்கூடிய விஷயமும் சண்டை போடுற மாதிரியும் அவ்வளோ ஆதங்கமாவும் ஆத்திரமாகவும் இருக்கும் மனசுக்குள்ள பட் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க கடைபிடிக்கணும் ஏன்னா சனி பகவான் நம்முடைய பொறுமையை எப்படியெல்லாம் சோதிக்கணுமோ அப்படியெல்லாம் சோதிச்சு பார்ப்பார் அதுக்கு தான் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி சனி திசை அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஏன்னா இவர் கர்மக்காரகன் அப்படின்றதுனால மேக்சிமம் ஒரு மனிதனோட ஆழத்துக்கு போயிட்டு அந்த மனிதனோட ஒரு சுயத்தை வந்து வெளியே கொண்டு வரவர் தான் சனி பகவான் சரிங்களா அப்போ ரொம்ப பொறுமையா இருங்க உங்களுடைய டைம்க்கு கரெக்டாக வேலை செஞ்சிருங்க இப்போ காலையில எந்திரிக்கிறீங்க அப்படின்னா விடி காலையில எழுந்திரிச்சிருங்க சனி தசை எல்லாம் இருக்கக்குள்ள கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது யோகா பண்றது தியானம் பண்றது வேர்வை வந்து வெளியில வரணும் சனி பகவான் வந்து உங்களுக்கு இந்த ஏழரை சனியாக அஷ்டம சனியாக விரைவு சனியாக எல்லாம் இருக்கக்குள்ள நீங்க எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள வேர்வை நிறைய வெளியில வரணும் ஏன்னா கடின உழைப்புக்கு அதனால உடற்பயிற்சி தியானம் செய்யுங்க ஆன்மீக வழிபாடுகளை செய்கிறது இதெல்லாமே சிறந்த விஷயங்கள் இதெல்லாமே செய்தீங்க அப்படின்னா பாதிப்புகளை ஓரளவு நீங்கள் தவிர்க்கலாம் தெய்வ வழிபாடுகள் மூலியமாகவும் சில விஷயங்களை பண்ணலாம் பரிகாரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்றது முறை குலதெய்வத்திற்கு போயிட்டு பொங்கல் வச்சு வழிபட்டு வர்றது பைரவருடைய வழிபாடு தேய்புரை அஷ்டமி நாட்களில் பைரவருடைய வழிபாடு பண்றது ஊனமுற்றோர் முதியோர் இயலாதவர்களுக்கு உதவி இப்போ வீட்டில் டெய்லியும் விளக்கேத்துங்க முக்கியமா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேத்தி உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ வழிபாடு பண்ணுங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க சனிக்கிழமைகளில் சனி காயத்ரி மந்திரம் ஒரு ஒன்பது தடவை உச்சரித்து சனி பகவானை மனசுக்குள்ளே நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் பண்ணிடலாம் எழுந்த உடனே குளிச்சுட்டு காலையிலே சனி காயத்ரி மந்திரம் பண்ணிடலாம் எறும்புக்கு சர்க்கரை அரிசி இதெல்லாமே வந்து பொடி பண்ணி போடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தசாபுக்தியின் வழியாக அந்த மேஷராசினியர்களுக்கு சனி பகவான் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா இது கோச்சாரம் அப்படின்னாலுமே பாதி பேருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா பாதி பேருக்கு பாதிப்பு இருக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவர்களுக்கு சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளுடைய அமைப்பு அந்த தசாநாதன் நன்றாக இருக்கக்குள்ள அவங்களுடைய லக்னத்திற்கு நண்பராக இருக்கக்குள்ள நல்ல நிலையில இருக்கக்குள்ள கண்டிப்பாக ஏழரை சனியினோட தாக்கங்கள் அப்படின்றது வந்து இருக்காது இப்போ உங்களுக்கு எந்த திசையில அதிகமான தாக்கம் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க நான் இப்ப உங்களுடைய திசைகள் அப்படின்றத சொல்லிடுறேன் மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் உத்திருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படின்றது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக கே திசையும் இரண்டாவதாக சுக்கர திசையும் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது உங்களுக்கு வரிசையாக வரும் பரணி நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலாவது திசையாக சுக்கர திசையும் அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது இந்த மாதிரி வரிசையான திசைகள் அப்படின்றது இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசையும் இரண்டாவது திசையாக சந்திரன் அடுத்தது செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது உங்களுக்கு வரிசையாக வரும் ஏழரை சனில ரொம்ப அதிகப்படியான தாக்கம் இருக்குது அப்படின்னா என்ன திசா நடக்குது அப்படின்றத வந்து கவனிச்சுக்கோங்க திசாநாதன் அதாவது எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தா அந்த திசாநாதனுக்கு ஏற்ப உங்களுடைய பரிகாரங்களை பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா மகா திசை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை சுக்கர திசை இந்த ஐந்து திசைகளுமே அதிகப்படியான கால அளவுகள் அப்படின்றத எடுத்துப்பாங்க ராகு திசை நடைபெறுது அப்படின்னா ராகு திசையில் கெடுப்பலன்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணுங்க சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயங்களையும் பண்ணாதீங்க அதே மாதிரி கெட்ட சகவாசத்தை குறைக்கிறது ராகுன்றது போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடிய கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே எடுக்காதீங்க வந்து ராகு திசைக்கு உண்டான ஒரு விஷயங்கள் ராகு வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல உபஜயஸ்தானங்கள்ல மறைஞ்சிருக்கக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்படி அல்லாது சுபருடைய இணைவு அல்லாது இல்ல ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நன்றாக இல்லாத தான் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குரு மகாதசை உங்களுக்கு ரொம்ப கெடுப்பலன்களை தருது அப்படின்னா நீங்க ஒரு முறை திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி சுக்கரன் உங்களுக்கு மிக கடுமையான பலன்களை தராரு அப்படின்னா சுக்கர மகாதசை நடக்குது அப்படின்னா சுக்கர மகாதசை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருபது தான் வந்துரும் இப்போ குழந்தையால உங்க வீட்டில் சில சிரமங்கள் இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதபுரமால தரிசிச்சுட்டு வர்றது அப்படின்றது சிறப்பாக இருக்கும் சனி திசை நடக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது மேலே தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வயதிற்கு மேல சனி திசை வரக்குள்ள கடுமையான ஒரு நோய் பிரச்சனைகளை தான் கொடுப்பார் நோய் கடன் எதிரி இந்த மாதிரியான இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் சனி பகவான் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அந்த வயசுலையும் அதிகப்படியான தொழில் முன்னேற்றங்களை கொடுத்து விடுவார் ஆனால் சனி பகவான் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நல்லால அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் தான் முதல்ல கை வைப்பார் பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருங்க சனி பகவான் கடுமையான பலன்களை கொடுக்கக்குள்ள அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க விஷப ராசினேயர்களுக்கு தற்பொழுது சனி பகவான் பத்தாம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்னும் எட்டு மாதத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தில் லாப சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்ன்றதை பார்க்க போறோம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல சனி பகவான் வக்ர சனியாக கும்பராசில இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இது வந்து திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் சோ மீன ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு குரு பகவான் அப்படின்ற ஒரு சுபர் இல்லைங்களா சனி பகவானுக்கு குரு பகவான் சமமான கிரகம் தான் ஸோ அதனால இந்த இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் அதிகப்படியான பாதகங்களை கொடுக்க மாட்டார் ஸோ மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே பார்த்தீங்கன்னா முறையில சனிக்கு வந்து பிடித்த நட்சத்திரங்கள் தான் ஏன்னா புரட்டாதி அப்படின்றது குருவினுடைய நட்சத்திரம் ஸோ தான் உத்திரட்டாதி அப்படின்றது சனி பகவானுடைய நட்சத்திரமே தான் அடுத்தது ரேவதி அப்படின்றது சனி பகவானின் நண்பரான புதனுடைய நட்சத்திரம் ஸோ ரிஷப ராசி நேர்களுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் சுக்ரன் சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பர் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சனி பகவான் தான் தர்ம கர்மாதிபதி ஸோ யோகாதிபதி நம்ம இந்த பதிவில் சனி பலன்களோட உங்களுடைய தசாபுக்தி பலன்களையும் கம்பேர் பண்ணி ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் ஸோ உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் எட்டாம் இடமான ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம் அதே மாதிரி உங்களுடைய ராசி தன்னுடைய மூன்றாம் பார்வையாளர் உங்களுடைய ராசியையும் பார்வையிடுவார் ஸோ இந்த பதினோராம் இடத்தில் லாபசனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஸோ உங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் செய்வார் அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்க தொழில ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க இல்லைங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க எப்பயுமே பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூட அந்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்திருக்கும் ரொம்ப ஸ்லோவா இருந்து உடைய லாபம் அப்படின்றதுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஸோ நீங்க இதுவரையிலுமே அந்த தொழிலில் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ப்ராஃபிட் அந்த ஈல்டு அப்படின்றது நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் ஸோ அதை முடித்து இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் அப்படின்றது பொருளாதார முன்னேற்றம் வெற்றி லாபம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்கள் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதற்கான ஒரு எஃபர்ட்டையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக போடுவீங்க ஸோ வருமானம் அதிகமாகிறதுனால பணப்புழக்கமும் உங்களுக்கு கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவங்களாம் செய்ய யோசிப்பாங்க ஒரு விஷயத்த சனி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக செய்திருவிங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கின்ற அந்த சுப கோள்களை விட பாவக்கோள்கள் அப்படின்றது வெற்றியை ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க ஏன்னா பாவகிரகங்களுக்கு வலிமை அப்படின்றது அதிகம் அந்த வெற்றி லாபத்தை அதிகப்படியாக ஈர்த்து தருவார்கள் ஸோ தேக வலிமை ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தேக வலிமை நல்லாயிருக்கும் மன உறுதி அதிகரிக்கும் எதுனாலும் பார்த்துக்கலாம் ஸோ எதுனாலும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் இருக்கும் அதே மாதிரி இந்த பண்ணை விவசாய நிலம் நிலப்புலன்கள்லாம் வச்சிரு வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபகரமான காலகட்டமாக இருக்கும் ஸோ பண்ணையெல்லாம் வச்சுருந்தீங்க எஸ்டேட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதியருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது ஒரு கடுமையான பார்வை தான் பட் இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருந்து இந்த ஐந்தாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஸ்லோனஸ் இருக்கும் லாபசனி முடிகிற தருவாயில் ஒரு குழந்தை பேரை உங்களுக்கு வரமாக கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் இதே மாதிரி சொத்துக்களில் நிறைய வம்பு வழக்குகள் வில்லங்கங்கள் எல்லாம் இருந்திருக்கும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஸோ எட்டாம் பாவத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இல்லைங்களா ஸோ அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் ரகசியமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வழி எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புலப்படும் இதே மாதிரி ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்து தசாபுக்திகள் நல்லா இருந்த ஷேர் மார்க்கெட் இதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதாவது விஷயங்கள் பண்றீங்க தொழில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக அது உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து தரும் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் நிலையாகவும் சனி பகவான் இந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் பதினோராம் இடத்துல நன்மை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல சில நெகட்டிவ் அப்படின்ற விஷயமும் இருக்கு சனி பகவான் இருக்கிறதுனால ஸோ பதினோராம் இடம் அப்படின்றது உறவு ரீதியாக பார்க்க போனோம் அப்படின்னா மூத்த அண்ணன்கள் பங்காளிகள் சித்தப்பா ஸோ இதெல்லாம் குறிக்கிறது இந்த பதினோராம் பாவம் உறவு விரிசல்கள் அப்படின்றது இவர்கள்கிட்ட ஏற்படுகின்ற வாய்ப்பு பங்காளி வகையில் ஒரு மனசங்கடம் ஏற்படுறது அண்ணன்மார்கள் சகோதரர்கள் வழியில் மூத்த சகோதரர்கள் வழியில் உறவு முறைதல் சில இழப்புகள் ஏற்படுறது ஸோ இது வந்து சனி ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான விளைவு அப்படின்னு சொல்லலாம் இதில் தசா புக்திகளையும் நம்ம பார்த்திடலாம் ரிஷபராசினியர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை அப்படின்றது வரும் அடுத்தது சந்திர திசை செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரிசையாக திசைகள் அப்படின்றது இருக்கும் போகினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை வரும் அடுத்தது செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஸோ இந்த மாதிரி வரிசையாக திசைகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் திசை வரும் ஸோ அடுத்தது ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் ஸோ இந்த மாதிரி வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் லாபசனி அப்படின்றது பொதுவாக நன்மைகளைத்தான் ரிஷபராசினியர்களுக்கு செய்வார் ஸோ அப்போ உங்களுடைய தசா புக்திகளும் நல்லா இருக்கக்கூட இதனுடைய வீரியம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறது ரொம்ப அதிகப்படியான தொழில் முன்னேற்றம் வேலையில் ப்ரொமோஷன் இருக்கிறது மாணவர்கள் பள்ளி படிப்புல நல்ல மதிப்பெண் வாங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இருக்கு தசா நம்ம எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா சந்திர செவ்வாய் திசைகளில் ஸோ அவங்களுக்கு படிப்பு அப்படின்றது போகும் இப்போ சந்திரன் பார்வையில் பார்வையிலெல்லாம் நல்லா இருக்காரு சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட ஆரம்ப கல்வி அப்படின்றது நல்லாயிருக்கும் ஸோ சந்திர திசையெல்லாம் பத்து வருடம் தான் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் எல்லாம் ஏழு வருடம் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது ராகு திசை சனி திசை குரு திசை மெயினாக இந்த ராகு குரு சனி திசை நடக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க ஸோ இதுதான் மகா திசைகள் ஏன்னா ராகு திசை அப்படின்றது பதினெட்டு வருடங்கள் இருக்கும் குரு திசை அப்படின்றது உங்களுக்கு பதினாறு வருடங்கள் இருக்கும் சனி திசை அப்படின்றது பத்தொன்பது வருடங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த திசைகளை கண்டிப்பாக கடந்து வருவீர்கள் அப்போது ராகு திசையில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அபரிமிதமான வளர்ச்சியை தந்துடும் ராகு திசை அப்படின்றது இந்த ராகு சுபருடைய வீட்டில் இருக்கக்குள்ள ஓகே சுபருடைய இணைவை பெற்று ஸோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கக்குள்ள மிக நல்ல விஷயங்களை செய்வார் அதே மாதிரி மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடமான உபஜயஸ்தானங்களில் இருக்கக்குள்ள ராகு பகவான் உங்களுக்கு நன்மையான விஷயங்களை செய்வார் ஸோ அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கக்குள்ள அதற்கு ஏற்ற மாதிரியான கெடுதலான விஷயங்களை தான் ராகு துசை அப்படின்றது பண்ணும் ஏன்னா ராகு அப்படின்றது இயற்கை பாவர் ஒருவேளை உங்களுக்கு ராகு எட்டாம் பாவத்தில் எந்தவித சுபத்துவமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகக்குள்ள கவனமாக வரக்கூடிய விஷயம் உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்றது சரியானபடி உணவு சரியான நேரத்திற்கு சாப்பிட்றது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும் இதில் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஜஸ்ட் சிம்பிளா சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சோ அடுத்து குரு திசையை எடுத்துக்கலாம் குரு திசை நடக்கிறவங்களுக்கு குரு திசை அப்படின்றது பதினாறு வருடங்கள் நடக்கும் குரு அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு சுபர் குரு திசை வந்து ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பத் பதினொன்று ஸோ இந்த இடங்கள்லாம் இருந்து திசா நடத்தக்கூட மிக சிறப்பான பலன்களை தருவார் அதுவும் இல்லாமல் நீங்கள் குருவிற்கு நட்பு லக்னங்கள் ஆகிய மேஷம் வர்ச்சகம் சிம்மம் கடகம் குருவினுடைய லக்னங்களான தனுசு மீனம் ஸோ இதில் நீங்க பிறந்திருக்கீங்க நான் சொன்ன இடங்கள்ல இருக்கக்குள்ள மிக மிக அற்புதமான வளர்ச்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு உண்டு லாபசனியாகவும் இருக்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு வேலை செய்யும் இதெல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது சனி திசையை எடுத்துக்கலாம் சனி திசை அப்படின்றதும் பாத்தீங்கன்னா இயற்கை பாவகிரகம் சனி பகவான் அப்படின்றவரும் இயற்கை பாவகிரகம் இந்த சனி திசை அப்படின்றது உங்களுக்கு குருவினுடைய இணைவு பெற்று நடக்குது இல்லை சுக்கரனுடைய இணைவு பெற்று நடக்குது இல்லை மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருந்து சனி திசை நடத்துகிறாரு அப்படின்னா பிரமாதமான வளர்ச்சியை தருவார் ஸோ அதுவும் நட்பு லக்னங்களாக இருக்க வேண்டும் மெயினாக பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு மிக மிக நன்மையான விஷயங்களை செய்வார் இப்போ கடக சிம்ம லக்னங்களுக்கு ஒரு கடுமையான பாவ பலன்களை தரக்கூடியவர் தான் சனி அதனால் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஸோ எந்த திசை நடக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி நடக்கக்கூட அந்த திசைகளும் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யுது இந்த கோச்சார கிரகமும் உங்களுக்கு பாசிட்டிவாக இப்போ இருக்குது இப்படி இருக்கக்குள்ள நீங்கள் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செய்யலாம் கண் மிதுன ராசி நேர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தற்பொழுது கும்ப ராசியில் இருக்கும் சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்தை பார்வையிடுவார் ஸோ மிதுன ராசினியர்களுக்கு அஷ்டம சனி முடிந்து இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆகியிருந்தாலுமே இன்னும் கஷ்டம் குறையில துன்பம் குறையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள் உங்ககிட்ட நிறைய கேள்வியாக இருக்குது ஸோ இந்த சனி சனிப்பெயர்ச்சியிலேயாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது தான் எல் எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்குது ஸோ பதிவை முழுமையாக கேளுங்கள் ஸோ அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது வேறு உங்களுடைய ஜாதக பலன்கள் அப்படின்றது வேற அதாவது நீங்கள் என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்விற்கும் காரணம் அப்படின்றது நம்முடைய கர்ம பலன் மட்டும்தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே சமமா ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கணும் மிதின ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் பொதுவாக இயற்கை பாவர் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜெயஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்யக்குள்ள தன்னுடைய அதிகப்படியான ஒரு நெகட்டிவிட்டியை வந்து தரமாட்டார் அதாவது எதிர்மறை பலன்களை தரமாட்டார் பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார் ஆனால் சனி பகவான் எதை தரது அப்படின்னாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தரக்கூடிய கிரகம் இப்போது பத்தாம் இடத்து சனி பகவானால தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த தொழில் வகையான முன்னேற்றம் அப்படின்றது ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு கிராஜுவலாக அப்படியே மெதுவான வளர்ச்சியாக இருக்கும் பட் நிலையான வளர்ச்சியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்க சுகாதார பணியில் ஈடுபடுறவங்க ஸோ இதில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மக்களால் ஒரு புகழ் கிடைக்கிறது கௌரவம் கிடைக்கக்கூடியதான ஒரு விஷயங்கள் இருக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி அடிமை தொழில் செய்கிறவங்க இருந்தாக்க அதாவது முதலாளி கிடையாது அடிமை தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு குண்டான காலகட்டம்னு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த நிலை அவர்கள் போவதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ வேலை வந்து நிறைய பேர் மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உகந்த காலகட்டம்தான் ஸோ வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல உயர்வும் அவர்களுக்கு ஏற்படும் தேவையற்ற விரயங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கப்படும் தேவையற்ற விரயங்களை நீங்களும் தவிர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கணும் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் இந்த இடத்துல பார்க்கறதுனால ஸோ விரயங்கள் அப்படின்றது உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு விரயங்களாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குறதுல முதலீடு பண்ணுவீங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை புதுப்பிக்கணும் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த அதற்கு உண்டான ஒரு விஷயங்களை பண்ணுறது வாகனங்களை மாற்றுறது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாங்கிறது இன்னும் சிலர் வந்து பழைய வாகனங்களையே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது திருமணத்திற்கான ஒரு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது மிதனராசினியர்களுக்கு குருவும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு திரும்ப ஒரு லோன் போட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவீங்க இதில் பொருளாதார தடைகள் அப்படின்றது மிதுன ராசி நேர்களுக்கு கிடையாது பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானால எந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் எதிர்மறையான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்கு பனிரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தை பார்வையிடுவார் தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா ஸோ அது வந்து அலட்சியமாக விட்டுடாமல் கரெக்டானபடி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அடிக்கடி பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது வண்டி பஞ்சர் ஆகிறது இல்லை வீட்லேயே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு இது மாதிரி அதிகப்படியான விஷயங்கள் நடக்கும் இப்போ லாங் டிராவல் எல்லாம் போறீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக பெட்ரோல் இருக்கா வண்டி சரியான கண்டிஷன்ல இருக்கா இதெல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க மாமியாருக்கு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த இடத்துல இருக்கு குழந்தைகளோட கல்வி சற்று மந்தமாக இருக்கும் ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க நல்லா படிச்சுட்டே இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டல்லாகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மந்த நிலை அப்படின்றது இருக்கும் குழந்தைகளுக்கு பெருசாக எந்த வித தொந்தரவு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஓனரா இருக்கக்குள்ள ஸோ நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுக்கறது அதே மாதிரி ரொம்ப நலிவடைந்தவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகளை பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி கோச்சாரத்தின் அடிப்படையில் குரு பதினொன்றுக்கு வந்தாலும் சரி சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு மாறினாலும் சரி ஒன்பதாம் இடத்துக்கு மாறினாலும் சரி ராசி நேயர்களுக்கு எந்தவித மாற்றமுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் மிருக மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புக்தியின் அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் தீராமல் இருக்கிறது அப்படியே கண்டினியூவாக ஒரு துன்பம் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது செவ்வாய் திசை ஸோ அடுத்து ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை ஸோ கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக ராகு திசை வரும் ஸோ அடுத்த திசைகளாக குரு திசை சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஸோ இந்த அடிப்படையில் வரிசையாக கிரகங்களின் திசைகள் அப்படின்றது வரும் ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா குருவினுடைய திசை ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சனி திசை புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரும் வரிசையாக இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த திசையில் பாதிக்கப்படுவீங்க இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் திருவாதிரையில் பிறந்திருந்தாலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி திசை காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசை காலகட்டத்தில் இப்போ ராகு திசை அப்படின்றது மிருகசிரீடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வி படிக்க படிக்கக்கூட வரும் அடுத்து காலேஜ் போகக்கூட அடுத்து பார்த்திங்கன்னா கல்லூரி படிப்பு படிக்க படிக்கக்கூட வரும் மிருகசிரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்குள்ளேயே அந்த திசை அப்படின்றத முடிஞ்சிரும் ஸோ அப்போ ராகு திசை வீக்காக இருக்குது அப்படின்னக்குள்ளே அவங்க வீட்டில் அந்த குழந்தை படிக்க மாட்டாங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறது பிடிவாதம் பிடிச்சிட்டு தேவையில்லாத ஒரு செய்கைகளை செய்கிறது எப்பயுமே ஃபோன் டிவி கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க பெரியவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க ஸ்கூல்லேருந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி விளையாடக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமாலாம் விளையாடுவாங்க ராகு வந்து சரியான நிலையில் இல்லை அப்படின்னா ஸோ இதெல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கணும் ஏன் அந்த குழந்தை அப்படி பண்ணுறாங்க ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த திசைகள் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே இயற்கை பாவர்களுடைய திசைகள் ராகு திசையாக இருக்கட்டும் சனி திசையாக இருக்கட்டும் இந்த திசைகள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மகா திசைகளாக வரக்கூடியது ராகு சனி குரு திசை அப்படின்றது எல்லாமே மகா திசைகளாக வரக்கூடியது இப்போ சனி திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ மிருகசீரிடம் திருவாதிரை எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முதல் கட்டமாக தனியாக சில விஷயங்களை பண்ணுவீங்க இல்லைங்களா ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஸோ திருமணம் குழந்தைகள் அடுத்து நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வரக்கூடியது அப்படின்றது தான் இந்த சனி திசை அப்போது இதில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை ஸோ திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் இந்த இருபத்தி மூணுலேருந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இந்த சனி திசை நடந்துடும் ஸோ மிருகசீரிடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து வயது ஸோ அது உங்களுடைய நட்சத்திர சார அடிப்படையில் அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ அப்போ முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சனி திசை வந்துடும் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் ரொம்ப சனி பகவான் வந்து பின்வாங்க வைக்கிறது உறவுகள் ரீதியாக மன கஷ்டம் அதே மாதிரி வாழ்க்கை துணை ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறது ஸோ மன கஷ்டப்பட்டு வாழ்க்கையோட முடிவுக்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அதனால் நீங்கள் என்ன தசா நடக்குதுன்றத கவனிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகுங்க ஸோ எந்த நிலையாக இருந்தாலும் நாம் இன்னொன்னு இந்த வாழ்க்கையில் கடந்து போய் தான் ஆக வேண்டும் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் உங்களுக்காக இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிகளை எடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி மனசை தேர்த்திக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வியூ என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் க்ராஸ் பண்ணணும் கடந்து போகணும் ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து மிதுனராசினியர்களுக்கு இன்னும் எங்களுக்கு துன்பம் குறையில அப்படின்ற மாதிரியான வாசகங்களை வந்து நீங்கள் போடுறது அதனால அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை வரும் இந்த புதன் திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மிதுன ராசியின் அதிபதி அப்படின்றவர் புதன் தான் அப்போது புதன் திசை நல்ல உங்களுடைய லக்னங்களுக்கு நல்ல இடங்களில் இருந்துட்டார் அப்படின்னா மிக பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரது மிதனராசினியர்களுக்கு இந்த புதன் திசையாகத்தான் இருக்கும் அப்போ புதன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க உங்கள் சாட்டில் அதனால் சனி திசை நடக்குது மெயினாக பாதிக்கப்படுறதே சனி திசையில தான் அதனால தொய்வடையாதீங்க துன்பப்படாதீங்க கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அதை விட்டு கண்டிப்பாக மீண்டு வந்துடலாம் மன உறுதி அப்படின்றது இருக்கணும் மன தெளிவு அப்படின்றது வந்து இருக்கணும் ரொம்ப கடுமையாக சனி திசை நடக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது நீங்களே சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணலாம் உங்களால் முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்க அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கோ முதியவர்களுக்கோ அன்னதானம் பண்ணுங்க ஸோ இதெல்லாமே உங்களுடைய அந்த கடுமையான விஷயங்களை மாற்றும் சிவபெருமானுடைய வழிபாட்டையும் தேபரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருடைய வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ அப்போது மிதன ராசியில் பிறந்தவர்கள் மெயினாக மூணு திசைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு திசை புதன் திசை சனி திசை குரு திசையும் இடையில வரும் ஒரு சிலருக்கு குரு திசையோட தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்காது டிரான்சிட்ல இருக்க கிரகங்கள் அப்படின்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒட்டி தான் வரும் பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருக்கு திசைகள் அப்படின்னா உங்களுக்கு டிரான்சிட்ல அந்த பிளானட்டால ரொம்ப அதிகப்படியான தொந்தரவுலாம் இருக்காது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏழரை தான் பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த மாதிரியான தசாக்கள் நடக்கும் அதனால் மிதனராசினேயர்கள் கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் தொய்வடையாதீங்க மன உறுதியோடு இருங்க எது வந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு பக்குவத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே கலந்து போயிடலாம் ஸோ ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தோட அஷ்டமத்து சனி முடியுதுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அஷ்டமத்து சனி சுற்று அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் எட்டு மாதம் இருக்குது இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி அப்படின்றது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இந்த நான்கு மாதங்களுமே அஷ்டமத்து சனி முடிவான ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து நடக்கும் அது முடிந்த உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமத்து சனி முற்று முற்றுப்பெற்று கடகராசி நேயர்கள் பாக்கிய சனிக்கு அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இந்த மீனராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு ஸோ நீர் ராசி ஒரு சுபருடைய வீட்டில் இந்த சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது சிறப்பான நிலை தான் ஏன்னா சனி பகவானுடைய அந்த கெட்ட காரகத்துவங்கள் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மட்டுப்படும் இதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு சம வீடாக இருக்கிறதுனால தன்னுடைய அந்த கெட்ட விஷயங்களை மோஸ்ட்லி வந்து குறைச்சிக்குவார் ஸோ இன்னும் எட்டு மாதத்தில் கடகராசினியர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதிலருந்து எல்லாமே விடுதலை கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த பலன்களை வந்து முழுமையாக கேளுங்க கடைசியா உங்களுடைய தசா புக்தியின் அடிப்படையில் இந்த பலன்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு தரேன் ஸோ நீங்க எந்த மாதிரி உங்களுடைய லைஃபை பிளான் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் கடகராசினியர்களுக்கு மறைய போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளேயும் போக முடியாத வெளியும் போக முடியாத ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தெளிவான மனதை ஏற்படுத்துவார் ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் ஆனால் உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க பட் ஆனால் உங்களுக்கு உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு பிரச்சனை அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் கூட யார் க்ளோஸாக இருக்காங்களோ ஸோ அது ஒரு ரிலே ரிலேஷனாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வரும் இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதராக இருக்கலாம் மதராக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் கூட யார் டியரெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்களோ ஸோ அவங்களால் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்து உருவாகி இருக்கலாம் ஸோ எந்த தப்புமே செய்யாமல் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் சோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வரும் வேலை செய்யற இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இருக்காது ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் சங்கடமா இருக்கும் சோ இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா மாறிடலாமா இல்ல வேலையை விட்டு நின்றுடலாமா அந்த மாதிரியான ஒரு மனநிலை ஓட்டம் அப்படின்றது வந்திருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்புகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு மனசு சரியில்லாத நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மனநிலை மாற்றம் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஒரு நெருக்கடிகளை உண்டாக்குறது ஸோ யாரோ எங் எங்கே இருந்தோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சிரமங்களை தொழில் ரீதியாக கொடுக்கறது ஸோ உங்க ஆர்டரை வந்து மற்றவங்க எடுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பாக்கிய சனி அப்படின்றது ஏற்படுத்தும் இந்த நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறையும் அதே மாதிரி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி விஷயத்தில் நிறைய குழப்பம் நிறைய சண்டை ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தான் இப்போ ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃப் அவங்க வீட்டு சைடு இருக்கிறவங்க பேச்சு கேட்டு கணவன்கிட்ட வந்து சண்டை போடுறது கணவனாக இருக்கின்ற பட்சத்தில் ஸோ அவங்க ஃபேமிலி கிட்ட அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவிக்கிட்ட சண்டை போடுறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டாகிறது குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இதில்க்குள்ளே நடந்த சண்டைகள் சச்சரவுகள் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு மாறும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க வரவங்க கிட்ட எல்லாம் நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஸோ அந்த வழியை அனுபவித்த அந்த நிலை அப்படின்றது மாறும்போது காரணமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கோர்ட் கேஸை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரியான கடுமையான பலன்களும் இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வரும் இந்த அஷ்டம சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏழரை சனி படிப்படியாக தரக்கூடிய துன்பங்களை இரண்டரை மொத்தமாக கொடுத்துரும் ஏழரை சனி அப்படின்றது ஏழரை வருஷம் பிரித்து பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மூன்று நிலையாக கொடுக்கும் ஏழரை சனி அப்படின்றது ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகளை ஆனால் இந்த அஷ்டம சனி அப்படின்றது ரெண்டரை வருஷத்துல ஈஸியாக அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டு போகிறதுனால நிறைய பேருக்கு அதிகப்படியான ஒரு மன உளைச்சல் மன வழி வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் நிறைய ரகசியங்கள் அந்த மாதிரியும் இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு ஓரளவு சரியாயிடும் உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையிலும் கர்ம வினையின் அடிப்படையிலும் இந்த நிலை அப்படின்றது வந்து மாறும் அப்போ ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய பாக்கிய சனி அப்படின்றது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகின்றார் இந்த ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய பாக்கிய சனியால உங்களுக்கு அடுத்த ஏழரை வருடங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவானால் மிகப்பெரிய துன்பங்கள் அப்படின்றது கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்கள்ல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படி இல்லை அப்படின்னாலும் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது இந்த ஒன்பதாம் இடத்து சனியால் பார்த்திங்கன்னா தொழில் முதலீடுகள் அதிகரிக்கிறது புதிய வேலை கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவது அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுப்பாரு இந்த சமயத்தில் நல்ல கடினமான ஒரு உழைப்பை கொடுத்து உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே சீராக்கி வெற்றியடைய செய்யக்கூடிய விஷயம் இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து சனி பகவான் போகிறது பத்தாம் இடத்துக்கு இல்லைங்களா அப்போ தொழில் ரீதியிலான நிறைய அனுபவங்களை கொடுப்பாரு அதில் முதலீடுகளை அதிகரிக்க செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை சனி பகவான் கொடுப்பாரு அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான உல ஒரு நிலையை செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு மாறுதல்கள் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலையை கொடுக்கறது மத ரீதியிலான பயணங்கள் ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இடமாற்றத்தை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை சனி பகவான் அதே மாதிரி ஒரு தெளிவான மனது அப்படின்றது வந்து வருமான தடை அப்படின்றது நிறைய இருந்திருக்கும் கடகராசினியர்களுக்கு நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க திரும்ப வந்திருக்காது கடன் தொல்லை அதிகமாயிருக்கும் சரியாக கூடிய காலகட்டம் ஏன்னா சனி பகவான் இந்த இருந்து உங்களுக்கு பதினொன்று மூன்று ஆறாம் இடங்களை பார்வை செய்வார் ஸோ பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர தைரிய வீரியஸ்தானம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் சனி பகவான் தன்னுடைய பார்வையால் பார்ப்பார் ஸோ அதனால லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சனி பார்க்கிற இடம் அப்படின்றது கெடுதல் என்றாலுமே அந்த இடத்துல சனி பகவான் ஸ்லோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அந்த வெற்றியையும் உங்களுக்கு உண்டான அந்த லாபத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி நிதானமாக உங்களை உங்களை முயற்சி எடுக்க வச்சு அதற்குண்டான சரியான முடிவுகளை தர்றது நோய் பிரச்சனைகளை குறைக்கிறது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அப்படின்றது நீங்கும் ஸோ எதிரிகளை எதிர்க்கக்கூடிய அந்த வீரத்தை கொடுக்கறது ஸோ அந்த மனோ தைரியத்தை கொடுக்கறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு அதே மாதிரி கணவன் மனைவியோட அன்பு அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் குறையும் அஷ்டம சனியா அப்படின்னாலே ஏகப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளம் தான் கணவன் மனைவி பிரச்சனை வீட்ல இருக்கிறவங்களோட உறவுகளோட பிரச்சனை வழியில போனாலும் பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புக்திகளின் அடிப்படையில் தான் இருக்கும் நிறைய பேருக்கு திருமணம் தடை தாமதமாக ஆகிக் கொண்டிருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கி திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குவார் இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இரண்டாம் திருமணத்திற்கான ஒரு வழியை உண்டாக்கி தருவார் அதே மாதிரி கடகராசி நேயர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் சோ இதில் தசாபுக்திகள் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்றது வந்து பலனை கொடுப்பார்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமசனியினோட தாக்கங்கள் பெரிதளவு இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான துன்பங்கள் அப்படின்றது தரும் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்க கூட எல்லாமே மாறுபடும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்குள்ள உங்களுக்கு முதல் திசையாக குரு திசை ஸோ அடுத்தது சனி திசை அடுத்தது புதன் அடுத்தது கேது திசை அடுத்தது சுக்கர திசை அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி தான் திசைகள் உங்களுக்கு லைனாக வரும் அடுத்தது பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மாதிரி லைனா திசைகள் வரும் அடுத்தது ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா முதல் திசையாக புதன் திசையும் அடுத்து கேது ஸோ அடுத்தது சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை சோ இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு இந்த திசைகள் அப்படின்றது வந்திருக்கும் பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையிலே சனி திசை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல ஒரு மிடில் ஏஜ்ல சனி திசை அப்படின்றது வரும் இந்த காலக்கட்டத்துல இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சரியா இல்லை அப்படின்னா கடுமையான பலன்களை கொடுப்பாங்க படிக்கிற குழந்தைகளுக்கா இருக்கும் இல்ல கல்லூரி படித்து ஒரு வேலைக்கு போகிற நிலை இல்ல படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் அப்படின்றது கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய கட்டத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல அல்லாது சனி வேறு இடத்துல இருக்கக்குள்ளே அது சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் முக்கியமாக பேட்டாம் பாவத்தில்லாம் சனி பகவான் இருக்கக்குள்ளே வீசிங் ட்ரபிள் வரும் அந்த குழந்தைக்கு சரியான பிரச்சனை அதே மாதிரி ஃபிட்ஸ் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அதற்கு உண்டான மாதிரியான விஷயங்களை பண்ணணும் தனியாக விட்டுட்டு போகிறது கூலிங்கான பொருட்களை வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே வந்து இருக்கக்கூடாது ஏன்னா கடகத்தில் இப்போ அஷ்டம இன்னும் எட்டு மாசம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஸோ அதற்கு பிறகும் உங்களுக்கு பாக்கிய சனியாக சனி பகவான் ஏன் நல்லது தரமாட்டார் அப்படின்னா உங்களுடைய திசா புக்திகள் அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்கும் அப்போ உங்களுடைய தசா புக்திகளை நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை நடப்பில் உள்ளவர்களுக்கு புதன் திசை நடப்பில் உள்ளவர்கள் மேஷம் விருச்சகம் கடகம் தனுசு மீனம் லக்னமாக இருந்து உங்களுக்கு சரியில்லாத இடங்கள்ல புதன் அமர்ந்திருக்கக்குள்ள ஸோ கடுமையான பலன்களை புதன்தை சேர்ந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் தொழிலில் நஷ்டம் வர்றது கடன் வர்றது உடம்பு சரியில்லாமல் போகிறது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது மனோரீதியான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இருக்கும் புதனில் ஸோ அப்போ வந்து புதன் உங்களுக்கு வீக்காக இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து வந்து பண்ணலாம் நவகிரகங்கள்ல இருக்க புதனுக்கு ரொம்ப முடியாத குழந்தைங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கான உதவிகள் செய்து கொடுக்கலாம் பணமா தர முடியல அப்படின்னாலுமே குழந்தைங்களுக்கு இலவசமா டியூஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் நீங்க பண்ணலாம் அடுத்தது கேது திசை நடப்புல இருந்தது அப்படின்னா கேதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கை பாவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள அதிகப்படியான தீமைகளை செய்ய மாட்டாரு மற்ற இடங்கள்ல இருக்கக்குள்ள கேது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் தோளில் அலர்ஜி இருக்கிறது யார் மேலையும் பெரிதாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது தனிமையை விரும்புகிறது ஒரு விரக்தியாக இருக்கக்கூடிய மனோநிலை அப்படின்றது எல்லாமே இருக்கும் கேது திசை நடந்து இந்த அஷ்டம சனியும் நடக்கக்குள்ள வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு வெறுத்து எல்லாம் இருந்திருப்பாங்க நிறைய பேர் இதில் தான் அந்த தற்கொலை எண்ணம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இப்போ கேள்வி சரியில்லை அப்படின்னா விநாயகருடைய வழிபாட தினமும் பண்ணுங்கள் வெளியில் போக்கில் விபூதி வச்சுட்டு போங்க ஒரு முறை நீங்கள் வந்து காலஹஸ்தி போகிறது அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதியை வ வழிபட்டு வர்றது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திசை நடப்பில் இருந்தது அப்படின்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தான் கலத்திரக்காரகன் இல்லைங்களா இதில் ஆண்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்துறது அதே மாதிரி சுக்கரன் ரொம்ப வலுத்திருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான் அதிகப்படியாக பெண்கள் மேல் ஒரு ஈர்ப்பு வர்றது ஆப்போசிட் ஜென்டரை அட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் சுக்கரன் ஏற்படுத்துவார் அதனால் இது எல்லாத்திலையுமே நீங்கள் பேலன்ஸ்டாக போகணும் இந்த திசைகள் சரியில்லை அப்படின்னா தான் அஷ்டம சனியோட வேகம் அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் திசைகள் நல்லா இருந்தது உங்களுடைய ஜாதக கட்டம் நல்லா இருந்தது உங்களுடைய கர்ம வினைகள் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பெரிதான ஒரு பாதிப்புகளையும் இந்த அஷ்டமத்து சனி கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது ஆனால் மேலோட்டமாக உங்களுக்கு சில விஷயங்களை வந்து புரிய வைத்து வி புரிய வைத்து விட்டு போவார் சனி பகவான் அதை தவிர உங்களை மிக அதிகப்படியான இன்னல்களுக்கு கண்டிப்பாக உள்ளாக்க மாட்டார் இன்னொரு விஷயம் இப்போ எட்டு மாதம் அஷ்டம சனி இருக்கு இல்லைங்களா முடிந்த வரைக்கும் நீங்கள் பைரவருடைய வழிபாட்டை பண்ணுங்கள் சிவபெருமானுடைய வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய வழிபாடு அப்படின்றது நீங்கள் தேவர அஷ்டமி அன்னைக்கு பண்ணுறது நல்லது சிம்ம ராசினேயர்களுக்கு தற்பொழுது கண்டக சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக தன்னுடைய பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் அஷ்டம சனியாக பிரவேசம் செய்கிறார் ஸோ அப்போ கிம்ம ராசி நேர்களுக்கு இந்த கண்டக சனியில இருந்து அஷ்டம சனியாக மாறுகின்ற சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த சனி பகவான் போறது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டுக்கு குரு பகவானுடைய வீடு அப்படின்றது சுபருடைய வீடு இல்லைங்களா சோ அப்போ சனி பகவான் அந்த இடத்துல இருக்க கூட தன்னுடைய கெட்ட காரகத்துவங்களை மிக அதிகமாக வெளிப்படுத்த மாட்டார் சோ எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பதிவு எதுக்கு போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க சில முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கலாம் ஸோ இந்த எட்டு மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அஷ்டம சனியை நீங்கள் ரொம்ப சுலபமாக கடந்து விடலாம் இருந்தாலும் கிரகங்களை மீறி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக சில எச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கலாம் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது கண்டக சனி அப்படின்னா காணாமையே போயிடலாம் அப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் இந்த அஷ்டம சனி ஸோ இது வந்து நான் உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லை டிஸ்கரேஜ் பண்றதுக்கோ போடலை ஸோ இந்த மாதிரியான நெருக்கடியான சமயங்களை நம்மளை நாம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன் ஸோ அதாவது நம்முடைய ஜாதக ரீதியாகவும் சரி கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் பலனை எதிர்கொள்வதற்கும் சரி நம்முடைய மனசு தான் ரொம்ப பலமா இருக்கணும் சந்திரன் அப்படின்றவரு தான் மனம் மனம் அப்படின்றது பலமா இருந்துட்டா நம்முடைய துன்பங்கள் அப்படின்றது தூசி மாதிரி நம்ம கடந்து போயிடலாம் எந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை கஷ்டம் வருதா அதை எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படின்றது தான் யோசிக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே உலகத்துல பிறந்த அனைவருக்குமே கஷ்டம் இருக்குது நிறைய பேரால் அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியும் நிறைய பேரால் அந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாது ஏனா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் ஸோ இதில் நிறைய தவறுகளை நம்ம திருத்திக்கவும் செய்யலாம் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் பழிப்பாவங்களை அடுத்தது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பழிப்பாவங்களை பாவங்களை செஞ்சுருப்பாங்க ஆனால் சிலர் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிப்பாக திருத்தி கொள்ள முடியும் திருத்தி நல்ல வாழ்க்கையை வாழவும் முடியும் சரிங்களா அதனால் யாருமே வந்து உடைந்து போகாதீர்கள் அந்த மனோதிடம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வேண்டும் ஸோ நான் வந்து தசா வழியாக இந்த அஷ்டமத்து சனியோட பலன்களை உங்களுக்கு தரேன் ஸோ இந்த சனியில் பார்த்திங்கன்னா என்ன பேலன்ஸ் எட்டு மாதம் இருக்குது இல்லைங்களா இதில் அதிகப்படியான ஒரு மன சோர்வு உடல் சோர்வு மெயினாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிட்டே தான் அதிகப்படியான பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி நண்பர்களால் வஞ்சிக்கப்படுறது பணம் கொடுத்து ஏமாந்த விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் இந்த மாதிரி தான் பல இடங்களில் சனி பகவான் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்துருப்பார் அதுவும் இல்லாமல் இது ஏழாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால ஸோ அதிகப்படியாக உங்களுடைய மன ஓட்டங்களை எண்ணங்களை ஆக்கிரமிச்சிருப்பார் ரொம்ப ஸ்லோ எது செஞ்சாலுமே ஒரு ஸ்லோவாக செய்கிறது தெளிவாக யோசிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பார் சரிங்களா ஒரு மன உளைச்சலோடு தான் இந்த கண்டகசாணியை கும்பராசினியர்கள் கடந்துட்டு வரீங்க இந்த எட்டு மாதத்துக்குமே ஸோ கணவன் மனைவியோட விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க யாருக்குமே பணம் இந்த சமயத்தில் கொடுக்காதீங்க தொழிலுக்கு பெருசாக முதலீடு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கடன் வாங்கி இந்த சமயத்தில் செய்ய வேணாம் இதெல்லாமே அஷ்டம சனியில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால தொழிலுக்கான முதலீடுகள் முதலீடுகள் ரொம்ப அதிகமாக போடுறீங்க அப்படின்னா சுய ஜாதகத்தையும் பார்த்து தான் செய்யணும் இருந்தாலும் இந்த சமயத்தில் செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போறது நல்லது அதே மாதிரி உடற்பயிற்சி யோகா மெடிடேஷன் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணிட்டு வாங்க சரி அடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தில் பிரவேசம் செய்கிறார் அப்போது எட்டுல வரதான் அஷ்டம சனி அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை சமசப்தமமாக பார்வையிடுவார் ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவார் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவார் முதல்ல பார்த்தீங்கன்னா அஷ்டமசரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையில தான் கைய வைப்பார் பொருளாதாரத்தை தடை பண்ணிட்டா ஸோ எல்லா விஷயங்களையும் அவர் ஈஸியா பண்ணிடலாம் இல்லைங்களா ஸோ அப்போ உங்களுடைய வருமானத்துல கை வைக்கிற நிலை எங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு வருதோ அதெல்லாம் வந்து அந்த வழியை அடைச்சிடுவாரு ஸோ எப்படியெல்லாம் உங்களுடைய வருமானத்தை தடை பண்ண முடியும் நீங்கள் செய்கிற வேலையில ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஏற்படுத்துறது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துறது இல்லை தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய போட்டியாளர்களை உருவாக்குறது அதே மாதிரி தொழிலில் ஒரு மந்த நிலையை உருவாக்குறது ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அது கைவிட்டு போற மாதிரியான சூழ்நிலையில உங்களை தழுறது இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகக்கூடியது கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கடைக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் போட்டியாக இன்னும் பெரிய கடையை வைக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் வருமானத்திற்குரிய வழிகளை அடைப்பதற்கான ஒரு முயற்சிகளை செய்கிறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதையும் மீறி நல்ல வருமானம் அந்த மாதிரியெல்லாம் வரும் இதை மீறி பண்ணக்குள்ள சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான செலவுகளை குடும்பத்திற்காக ஏற்படுத்துறது இதில் ஒரு கூடிய சூழ்நிலை ஃபேமிலியில் நிறையா செலவுகள் பண்ணுறது மருத்துவ செலவுகள் பண்ணுறது வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாமே பண்ணுவாரு அதே மாதிரி இந்த சமயத்துல யாருக்காவது ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய நிலையை வந்து ஏற்படுத்துறது யாரையுமே நம்பி நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் இதுல பணம் கொடுத்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலனாலுமே உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு மனஸ்தாபம் வரும் அதே மாதிரி கொடுக்கல அப்படின்னாலும் இவங்க நமக்கு பணம் கொடுக்கலையே அப்படின்னு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களை திட்டுறது ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ கொடுக்காமலே நீங்கள் அது இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் தான் உங்களுக்கு அதில் வந்து நெகட்டிவாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போது பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் ஸோ ஒரு செயலை செஞ்சு நீங்கள் வழியை அனுபவிக்கிறத விட அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது தானே ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் ஸோ ஜாமீன் தவிர்க்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம் பேங்க்ல யாருக்காவது லோனுக்கு வந்து நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுக்கறது நான் செஞ்சு தரேன் ஸோ இவருக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வேண்டாம் ஃபேமிலியில் தேவையற்ற ஒரு குழப்பங்கள் சண்டைகள் வரும் அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல் நல்லது உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும் சனி இந்த இடத்துல இருக்கக்குள்ள ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்டே இருக்கிறது கொஞ்சம் சோம்பல் தன்மை அப்படின்றதும் இருக்கும் இப்போ வண்டி வாகனங்களில் போகக்குள்ள கவனமாக போகிறது வரன் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால ஸோ அதை அமைய விடாமல் தடுப்பார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஸோ திருமண தடை ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியங்களை எடுத்தாலுமே சீக்கிரத்தில் முடியாது ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகுதான் அந்த விஷயம் அப்படின்றது முடியும் நிறைய கடனை வாங்க வைப்பார் அதே மாதிரி ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அசிங்கப்படுறது அதன் மூலம் அவமானப்படக்கூடிய விஷயங்களையும் இந்த இடத்துல ஏற்படுத்துவார் வெளியில சொல்ல முடியாத ஒரு சங்கடங்களையும் உருவாக்கி விடுவார் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் மாதிரி இருக்கும் சோ சம்பந்தமே இல்லாம உங்களை நிறைய பேர் கேலிக்கு உள்ளாக்குகின்ற விஷயம் அப்படின்றது இருக்கும் என்ன தெரியுங்களா இந்த அஷ்டம அஷ்டமசனில நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் வீட்டில் இருந்து ரெண்டாவது வீடு மூணாவது வீடு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க வந்து உங்களை பேசி உங்களோட கேரக்டர்ஸ் ஸ்பாயில் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டிங்க உங்களை பற்றியும் அவங்களுக்கு முழுசாக தெரியாது ஆனால் பேச்சுவாக்கில் இந்த மாதிரி தேவையில்லாத புறம் பேசுறது இது எல்லாத்துலேயுமே வந்து மன சஞ்சலங்களை சனி பகவான் உருவாக்குவார் ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுக்கவே கூடாது சரி இவ்வளோ பிரச்சனைகளை சனி பகவான் அஷ்டம சனியில் கொடுக்குறாரு அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவங்களுடைய வேலைகளை செய்யுங்க வீட்லேயா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் யார் என்ன பண்ணனாலும் ஸோ வீட்டில் யாராவது திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க இல்லை அம்மா திட்டுறாங்க கணவனாக இருந்தால் மனைவி திட்டுறது மனைவியாக இருந்தால் கணவன் திட்டுறது ஸோ அக்கா தங்கை உறவுகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த காலகட்டத்தில் ஸோ அதாவது அகப்பட்டவனுக்கு சனி ஸோ அதனால தான் காரணமே இல்லாமல் ஸோ உங்கள் மேலே குறை சொல்கிறதுக்கு உங்கள் கூடையே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் எதையுமே கண்டுக்காதீங்க கடன் வாங்கிறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி தேவையே இல்லாத விரைய செலவுகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் கெட்ட சகவாசங்களை குறைக்கிறது ஸோ தினமும் யோகா தியானம் உடற்பயிற்சி செய்கிறது உடல் ஊனமுற்ற முதியோர்களுக்கு தானம் செய்கிறது அது அன்னதானமாக இருக்கலாம் வஸ்திர தானம் கூட செய்யலாம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் தேய்பிரை அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுறது தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருடைய வழிபாடை பண்ணுறது அப்படின்றது நல்லது ஸோ அதனால் அஷ்டம சனியை பார்த்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பயப்படுவீங்க அந்த பயம் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார் அதில் எல்லாமே நீங்கள் ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க ஸோ அந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் தவிர்த்துடுங்க எப்படி உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது உங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க நீங்க எப்படி வெளியில வர்றது அப்படின்றது இல்ல திட்டு வாங்க முடியுமா இந்த காலகட்டம் நமக்கு இப்படி இருக்கு ஓகே இதை கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு அமைதியா இருந்துடுங்க இந்த இரண்டரை வருடங்களுக்கு பிறகு இந்த அட்டம சனியோட முடிவுல நிச்சயமாக சனி பகவான் ஒரு நல்ல வழியை தான் காமிப்பார் அதனால் மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ பொறுமையா இருங்க எட்டாம் பாவம் அப்படின்றது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறது ஸோ அதனால சனி பகவான் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் முடிவில் ஒரு நல்ல அனுபவத்தையும் தருவார் இதில் எப்படி இதெல்லாம் தருவார்னா சில இழப்புகளுக்கு பிறகு சில கடுமையான ஒரு அனுபவத்திற்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அப்படின்றதுதான் சிம்மராசினியர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசினியர்கள் மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் உத்தரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக கேது ஸோ அடுத்து சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த மாதிரி தான் உங்களுடைய திசைகள் இருக்கும் அடுத்து நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சுக்கர திசை இருக்கும் ஸோ அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த மாதிரி திசைகள் வரிசையாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை ஸோ அடுத்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வந்து இருக்கும் நீங்கள் மகா நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா திசை வந்துடும் அப்போ குழந்தைங்களுக்கு சுக்கர திசையும் வந்து இந்த அஷ்டம சனியும் வர்றப்ப பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு திசை யாருக்காவது நடப்பில் இருக்கும் இல்லைங்களா ஸோ ராகு திசை நடப்பில் இருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இந்த உங்களுடைய ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கோங்க ஸோ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல ராகு இல்லாமல் ஒரு சுபருடைய இணைவு இல்லாமல் அதாவது குருவினுடைய இணைவு பார்வை இல்லாமல் இதே மாதிரி இந்த ராகுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் வலிமை இல்லாமல் இருக்கக்குள்ள ராகு திசை அப்படின்றது உங்களை பாடாப்படுத்தும் ஏன் பாடாப்படுத்துது அப்படின்னா ராகு இருக்கிற இடம் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கும் அப்போ ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை எல்லாமே வந்து எதிர்கொள்ளுவீர்கள் அதாவது ராகு எட்டில் இருக்கக்குள்ள வீட்டில் இருக்க பணம் நகை கூட திருட்டு போக வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கு நீங்கள் யாருக்காவது இரவல் கொடுத்தீங்கன்னா அதெல்லாமே திரும்ப வராது அஷ்டம சனியம் இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி ராகு திசை உங்களுக்கு கடினமாக இருக்குன்ற பட்சத்தில் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் சட்டத்திற்கு புறம்பான ஒரு காரியங்களையும் ஈடுபடுறது அப்படின்றத வந்து தவிர்த்துடுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய போக அதில் தண்டனை அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு திசை நடப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸோ குரு திசை வந்து யாருக்கெல்லாம் யோகமான பலன்களை செய்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷம் விருச்சிகம் கடகம் திம்மம் மீனம் தனுசு இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் செய்வார் அதுவும் இல்லாமல் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இடங்கள்ல இருக்கக்குள்ள குரு பகவான் நல்ல விஷயங்களை பண்ணுவார் குரு திசை உங்களுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து திருச்செந்தூர் முருகருடைய வழிபாடு ஒரு முறை பண்ணிட்டு வாங்க இந்த திசைகள் மோசமாக தான் அஷ்டமசனியின் தாக்கமும் அதிகமா இருக்கும் அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும் சனி திசை சில பேருக்கு நடப்புல இருக்கும் சனி திசையும் நடந்தது சனி சரியில்லாமல் அஷ்டம சனியும் நடந்தது அப்படின்னா ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க ஸோ எது நடந்தாலும் இறைவன் விட்ட வழி அப்படின்னு மனசை வந்து தெம்பாக வச்சுக்கணும் இல்லைங்க ஸோ சனி திசை வந்து உங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் அல்லாது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் வேலையில் வந்து நிதானம் இல்லாத தன்மை சோம்பேறித்தனம் கடின உழைப்பை போட்டாலும் வருமானம் வராத விஷயங்கள் தொழில் நலிவு எல்லாத்தையுமே கொடுப்பாரு ஸோ அதனால் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கோங்க சனி திசை கஷ்டமாக இருந்தது அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவரோட வழிபாடு செய்கிறது உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் கன்னி ராசி நேயர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அதாவது தற்பொழுது கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இதுவரைக்கும் ராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்தில் ருணரோக ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் தன்னுடைய பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல கண்டக சனியாக தன்னுடைய பலன்களை தரப்போகின்றார் மீன வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு சுபருடைய வீடு மீன ராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் புத பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் சோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இருக்கிறார்கள் அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடியும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயங்களை நல்ல தன்மைகளை செய்கின்ற அமைப்பு அப்படின்றது சனி பகவானுக்கு இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யக்கூட உத்திரட்டாதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் தன்னுடைய இயல்பான பலன்களை செய்வார் அதாவது சனி பகவான் வந்து இயற்கை பாவர் இல்லைங்களா தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சுய நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூட சோ அவருக்கு உண்டான ஒரு இயல்பான விஷயங்களை செய்கிறது அடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூட புதன் அப்படின்றவர் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரகம் ஸோ அதனால இந்த இடத்துல தொழில் வியாபாரம் கல்வியில ஒரு நல்ல நிலையை தர மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான நிலைதான் ஸோ இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் இந்த மீனராசியிலிருந்து தன்னுடைய பலன்களை தருவார் ஸோ நம்ம இந்த சனிப்பயிற்சியை உங்களுடைய ஜாதக ரீதியாக தசா புக்தியின் அடிப்படையில் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டும் இல்லை சரிங்களா ஸோ ஒன்பது கோள்கள் நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ அதில் முக்கியமாக எதுலெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் ஸோ இதுவும் இல்லாமல் வரிசையாக அடுத்த வருடமே பார்த்தீங்கன்னா மே மாதங்கள்ல ராகுகேது பயிற்சி குரு பேச்சி எல்லாம் வரிசையாக வரும் சனி பகவான் கண்டக சனியாக உங்களுக்கு எந்த பலன்களை தரப்போகிறார் அப்படின்றதான் பார்க்க போறோம் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தை தான் நம்ம கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஏழாம் பாவத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில இருந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஸோ ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசியே சம சப்தமமாக பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்ப்பார் ஸோ கண்டக சனி என்ன செய்யும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் ஸோ சனிப்பயிற்சி அப்படின்னே முதல்ல யாருமே ரொம்ப ரொம்ப பயப்படாதீங்க பயப்படக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு எதிர்மறை எண்ணங்களாக திரும்ப ரியாக்ட் ஆகும் ஸோ ஏழாம் இடம் அப்படின்றது தான் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் நம்முடைய சொசைட்டி அதுவும் இல்லாமல் நண்பர்களை சொல்லக்கூடியது கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியதெல்லாம் இந்த ஏழாம் தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள ஏற்கனவே தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன மன கஷ்டங்கள் உங்களுக்குள்ளே வந்து போகிறது இருக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா ஆரம்பிக்காதீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இந்த கண்டக சனி உங்களை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் ஏன்னா ஏழாம் பாவத்துல இருக்கிற சனி டேரக்டா உங்களுடைய ராசியை தான் பார்க்கும் ராசி அப்படின்றது சந்திரன் நம்முடைய மனம் புத்தியை பேதலிக்க வைக்கிறது ஏழாம் இடத்து சனி சனி பார்வையிலிருந்து எவருமே தப்பிக்கவே முடியாது சரிங்களா அப்போ கர்மக்காரகன் அந்த சனியினுடைய பார்வை நம்முடைய ராசியின் மேல இருக்கிறதுனால நம்முடைய மனம் அப்படின்றது இருள் சூழ்ந்து இருக்கும் அப்பொழுது எந்த தெளிவான முடிவுகளையும் எடுக்க முடியாது சொப்ப தவறான முடிகளை எடுக்க வைக்கிறது இந்த ராசியே சனி பகவான் பார்க்கறதுனால மனம் சோர்வடைகிறது உடல் சோர்வடைகிறது எந்த வேலையை செஞ்சாலும் செய்ய முடியாத ஒரு கஷ்டம் அப்படின்றது நமக்குள்ளேயே இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது ஏன்னா சனி பகவான் நான்கையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் நான்காம் இடம் சுகஸ்தானம் ஸோ சுகம் பலவீனம் அடைகிறது தலை சுத்துறது இருக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் படபடப்பா இருக்கும் ரொம்ப சோர்வா இருக்கும் கை கால் வலி எலும்புகளோட வழியெல்லாம் இருக்கும் மற்றவங்க கிட்ட சொன்னா புரியாது டாக்டர் கிட்ட போனாலும் ஒன்றுமே இல்லை ஸோ இந்த மெடிசனை சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு அந்த மாதிரி ஒரு நோயோட தன்மையே கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தாமதங்கள் ஏற்படுறது அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இறுக்கமான மனநிலை இருக்கும் சரியாக வேலை செய்ய முடியாது யாரோடையும் இணக்கமாக இருக்க முடியாத ஒரு தன்மைகள் எல்லாமே இருக்கும் குழந்தைகளாக இருக்கிறச்சா படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படுறது நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்த அப்படியே டவுன் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் சோசியல் ஒர்க்கெல்லாம் பண்ணுவீங்க மக்களுக்காக தான் நீங்கள் போய் வேலை செய்வீங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவீங்க ஸோ அவங்களே அதை புரிஞ்சுக்காமல் உங்க மேல கோவப்படுகின்ற ஒரு நிலை இருக்கும் சோம்பல் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப விரிசல் அதிகமாகி ஒரு சிலருக்கு விவாகரத்து ஆகிற நிலைமை கூட அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் எல்லாருமே வந்து இந்த பலன்களை எடுத்துக்காதீங்க நான் இது பொது பலன்களாக சொல்றேன் இதுல உங்க ஜாதக ரீதியாக தசாபுக்திகளும் ஒத்து வரணும் சரிங்களா அடுத்தது தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படுறது வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைங்க பெற்றவர்களை விட்டு பிரிஞ்சு ஸோ படிப்புக்காக வெளிநாடு போகிறது வெளியூர் போறது அதே மாதிரி வேலை தொழிலுக்காக வெளியில் பெற்றவர்களை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் அது கொஞ்சம் மன கஷ்டத்தை தானே ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரியான நிலைகளை ஏற்படுத்தும் தாய்வழி தாய் வழி உறவுகளில் சங்கடம் அதே மாதிரி த தாய் வழி சொத்துக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் இதெல்லாம் கண்டக சனி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அப்படின்றது சரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த வகையில கண்டக சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது அப்படின்றத இதில் பார்க்கலாம் ஸோ கணவன் மனைவிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அதிகப்படியான புரிதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சரிங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பா விட்டு கொடுத்து போங்க ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதே இருக்காது அதே மாதிரி எந்த முடிவுகளை எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நிதானமாக எடுங்க சனி பார்க்கறதுனால டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது கரெக்டாக இருக்காது ஸோ உங்களால் முடிவெடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர் யாரோ அவங்கள ஒரு முறை கேட்டு முடிவெடுங்க நம்பிக்கையானவர்களாக பார்த்து முடிவிடுங்க ஸோ அடுத்தது சரியானபடி மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் திரும்ப திரும்ப ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அதை எதிர்த்து பேசி ஸோ வாக்குவாதத்தில் ஈடுபடுறது எல்லாமே தவிருங்க இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இதுவாக அதுவான்னு சொல்ல போனீங்க அப்படின்னா தேவையற்ற மன உளைச்சல் தான் உங்களுக்கு வரும் சரியோ தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க நீங்களாக போய் எங்கேயுமே நின்று போயிட்டு பேசுறது இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண வேண்டாம் தீபிரே அஷ்டமி நாட்களில் பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது வஸ்திர தானம் செய்கிறது அன்னதானம் செய்கிறது நேர்மை தவறாமல் உங்களுடைய கடமைகளையும் உங்களுடைய வேலைகளையும் செஞ்சிங்க அப்படின்னாலே போதும் ஸோ கண்டக சனி பெருமளவு உங்களுக்கு பாதிக்காது மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த காலத்தில் ஸோ வேலையில் நீங்கள் அதிகம் கவனமாக இருந்து இன்னும் ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆஃபீஸில் ஓவர் டைம் கூட வாங்கி பாருங்கள் இதெல்லாமே இந்த கண்டகசனியோட தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்கும் கன்னி ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உத்தரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ இப்போ உத்தரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும் அடுத்த திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இந்த மாதிரி லைனாக உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை வரும் ஸோ அடுத்து செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஸோ இந்த மாதிரியாக திசைகள் அப்படின்றது வரும் சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் ஸோ முதல் திசையாக செவ்வாய் திசையும் ஸோ அடுத்து ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய திசைகள் அப்படின்றது வந்து இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க சரிங்களா உங்களுடைய பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து வயசு கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சந்திர திசை ஓடும் அப்ப சந்திர திசையெல்லாம் ஓடக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க மேல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும் ஏன்னா இந்த சமயத்துல படிப்புல கொஞ்சம் மந்த நிலை ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும் சந்திரன் அப்படின்றது தான் ராசி சரிங்களா இப்போ சனி பகவான் அந்த ராசிக்கு ஏழுல தான் இருக்கிறாரு ரசாவும் வந்து சந்திரதிசையாக இருக்கக்குள்ள ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகும் சுபருடைய பார்வை குரு பார்வையெல்லாம் இருந்துட்டா போச்சு சப்போஸ் இல்லை அப்படின்னா தான் உங்க குழந்தைய வந்து தட்டி கொடுத்து அனுசரிச்சு படிக்க வைக்கணும் அதிகமா மறப்பாங்க குழந்தைங்க ஸோ இந்த காலகட்டத்தில் அதனால உணவுகள்லேயே நீங்க கொஞ்சம் அதை சரி பண்ணி கொடுங்க பத்தான உணவுகள் கொடுக்கறது வல்லாறை மாதிரியா ஞாபக சக்திக்கு அந்த கீரைகள் எல்லாமே கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி எந்த விஷயம் சொன்னாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து நீங்க பார்த்துக்கோங்க ராகு குரு சனி புதன் எல்லாமே மகாதிசைகள் ஏன்னா இந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய காலளவு அப்படின்றது வந்து அதிகம் இப்ப ராகு திசை நடக்குது அப்படின்னா உங்களோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்றுல மறைஞ்சிருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா குரு திசை நடக்குது அப்படின்னா குருவிற்கு லக்ன நண்பர்கள் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் சோ நீங்க வந்து மேஷ லக்னமா இருந்தா உங்களுக்கு இந்த குரு திசை ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்படின்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுப்பார் சரிங்களா குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஸோ இந்த இடங்களில் இருக்கக்குள்ளே குரு மிக சிறப்பான பலன்களை தருவார் அதுவும் இல்லாமல் உங்களுடைய லக்னத்திற்கு சுபர் அல்லது நட்பாக இருக்க வேண்டும் இந்த குரு பகவான் ஸோ அடுத்தது சனி திசை நடக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து சனி திசை நடக்கும் சனி நல்லா இல்லை அப்படின்னா கடுமையான துன்பங்களை தருவார் வேலை இருக்காது தொழில் இருக்காது தொழிலில் நஷ்டம் வேலையில் பிரச்சனை ஸோ அப்படியே வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கனாலும் மற்றவங்களால் பிரச்சனை இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எக்கனாமிக்கெலாம் நிறைய பிரச்சனைகள் பொருளாதார நிலை பாதிக்கிறது இதெல்லாம் சனி திசை ஏற்படுத்தக்கூடியது ஸோ இப்போ சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஸோ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் மறைஞ்சிருந்தாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா சனி இயற்கை பாவர் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லாமல் வேறு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா குரு பார்வையில் இருக்கணும் ஸோ இருந்தாலும் மற்ற இடங்களில் இருக்கக்குள்ள அந்த பாவத்திற்கேற்ப சில நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்ய கடமைப்பட்டவர் தான் சனி அதனால் சித்திரையில் பிறந்தவங்க எல்லாமே அதை வந்து கரெக்டாக செக் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது புதன் திசை புதன் திசை யாருக்கு ரொம்ப கடுமையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு கடுமையான பலன்களை கொடுக்கும் அது சரியில்லாத இடத்துல இருக்குள்ள அதே மாதிரி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியில்லாத இடங்களில் இந்த புதன் இருக்கக்கூட மிக கடுமையான பலன்களை கொடுப்பார் ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகளையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் ஸோ இந்த சனி எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு கண்டக சனியோட ஒரு கெடுபலன்கள் அப்படின்றதே தெரியாது தசா புக்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா கோச்சாரத்தால் எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மகா நடக்குது இல்லைங்களா ராகு குரு சனி புதன் மகா திசைகள் நடக்கிறவங்க உங்களுக்கு அந்த பிளானட் பொசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் அளவுக்கு முன்னேற முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுங்க ஸோ அதற்கான வழிகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மகாதிசைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பஞ்சம சனியாக இருந்த சனி பகவான் இந்த சனிப்பெயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த ஆறாம் இடத்துலருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம தசா புக்தியின் அடிப்படையிலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்ரஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகின்றார் மீன ராசி அப்படின்றது குரு பகவானுடைய வீடு தான் ஸோ சனி பகவானுக்கு குரு பகவான் ஒரு சமமான தான் ஆனால் இந்த மீன வீட்டில் இருக்கக்குள்ள சனி பகவான் ரொம்ப ஒரு கடுமையான பலன்களை தரமாட்டார் இதில் இருக்க நட்சத்திரங்கள் கூட பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கும் இதில் பூரட்டாதி அப்படின்றது குரு பகவானுடைய நட்சத்திரம் இப்போ சனிக்கு கிரகம் குரு அடுத்தது உத்திரட்டாதி அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமே உத்திரட்டாதி அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவதி அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நெருங்கிய நண்பரான புதனுடைய நட்சத்திரம் அதனால் இந்த மீன வீடு அப்படின்றது சனிக்கு பிடித்தமான ஒரு வீடு தான் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானம் மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் ஸோ இந்த மூன்று ஸ்தானங்களை பார்வையிடுவார் ஸோ இந்த பலன்களை நம்ம உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுக்தி வழியாக சில விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் இதில் நன்மைகள் அப்படின்றத பார்த்தோம்னா பொதுவாக சனி பகவான் இயற்கை பாவராக இருக்கிறதுனால உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயத்தை தான் தரும் ஏன்னா இதில் நல்ல விஷயங்கள் கொடுக்குறாரோ இல்லையோ தன்னோட கெட்ட காரகத்துவத்தை சனி பகவான் வெளிக்காட்ட மாட்டார் ஸோ அதில் அதுதான் முதல் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறது நீங்கள் அதை தான் எடுத்துக்கணும் மனதிற்கு பிடித்தது போல் ஒரு வேலை மாற்றம் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரியே வேறு கம்பெனிக்கு நீங்கள் மாறுவீங்க இடமாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இருக்கும் ஃபாரின் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஜாபாக இருக்கலாம் இல்லை மேலே படிக்கிற விஷயமாக இருக்கலாம் இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறீங்க ஃபாரின்ல போய் ஏதாவது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது டிரான்சிட் சனி சரிங்களா ஸோ இந்த கோச்சார சனி உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறார் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் இதுக்கு இந்த கோச்சார சனி எந்த பாதிப்பையும் தரமாட்டார் அதே மாதிரி தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடல் வலிமை நல்லா இருக்கும் காரகன் வந்து எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால நல்ல தேகபலம் பலம் நல்லாயிருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் கடன் அடைப்பதற்கான வழி பிறக்கும் இன்கம் எங்கேயாவது இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வேலையில் இவ்வளோ நாள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய கொலிக்ஸு உங்களுடைய நண்பர்களாக தான் இருப்பாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் தரது உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு எதிரான நிறைய சூழ்ச்சிகள் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாமே பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாதைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வகுத்துக்குவீங்க அதாவது வேலையில் உங்களுக்கு எதிர்ப்புகளை தந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ இருக்கும் எந்த விஷயம் எடுத்தாலும் சிறப்போடு முடிப்பீங்க அதே மாதிரி நிதானத்தோடு அதில் ஒரு சிரத்தை எடுத்து அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திடீர் பயணங்கள் உருவாவது ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது ரொம்ப பெருசாக ஒன்றும் இந்த ஆறாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால நெகட்டிவ் கிடையாது பட் ஏற்கனவே உடலில் சில ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்க மட்டும் ஹெல்த்து பார்த்துக்கோங்க ஸோ அது மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப பெரிய நெகட்டிவ் அப்படின்றது துலாம் ராசினியர்களுக்கு ஸோ இந்த கோச்சார சனியால் கிடையாது அதற்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ துலாம் ராசி நேயர்கள் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் இப்போ நீங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது செவ்வாய் திசை அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக ராகு திசை வரும் ஸோ அதற்கு அடுத்து குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் நீங்கள் அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக குரு திசையும் ஸோ அதற்கு அடுத்து சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது வரிசையாக வரும் ஸோ இதுதான் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரிசையாக வரக்கூடிய அந்த கிரகங்களின் தசாக்கள் அப்படின்றது இதில் மிகப்பெரிய துன்பம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ எங்களுக்கு வந்து கஷ்டமே போகலை பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது ஸோ எனக்கு வந்து விவாகரத்து ஆகிடுச்சு ஃபேமிலிலேயும் ப்ராப்ளம் இருக்குது ஸோ யாருமே என்னோட மிங்கில் ஆகலை அந்த மாதிரியான நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா சனி திசை தான் சனி திசை ராகு திசை இது எல்லாமே மகாதிசைகள் குரு திசையும் மகாதிசை தான் உங்களுக்கு ஸோ இது நடக்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய தசாநாதர்கள் எப்படி இருக்காங்க உங்கள் சாட்டில் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் சனி திசை தான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இப்போ சித்திரையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ சனி திசை உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் அதுலேருந்து பத்தொன்பது வருடங்கள் அப்படின்றது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா இருபது வயதிற்கு மேல உங்களுக்கு சனி திசை வரும் பத்தொன்பது வருஷங்கள் இருக்கும் ஸோ இதில் ராகு திசையும் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கக்கூலியும் அதாவது கூல பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இந்த சமயங்கள்ல உங்களுக்கு சித்திரையில பிறந்தவங்களுக்கு ராகு திசை இருக்கும் நீங்கள் சுவாத்தியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு திசையாகவே ராகு திசை தான் வரும் படிப்பு மட்டும் இந்த ராகு திசைக்குள்ளே முடிஞ்சிடும் அப்போ திசைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே அப்போ நீங்கள் உங்களுடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சனி திசை அப்படின்றது தான் ரன் ஆகும் அப்போ சனி திசையை எப்படி ஃபேஸ் பண்ணணும் சனி உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் இருந்து மூன்று ஆறு பத்து பன்னொண்டாம் இடங்களில் சனி பகவான் மறைஞ்சிருந்தாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சுப கிரகங்களான குருவோடு சேர்ந்திருந்தோ சுக்கரனோட சேர்ந்திருந்தோ ஒரு திசை நடத்துகிறாரு அப்படின்னா ஸோ அதுலேயும் ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தரமாட்டார் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த சனி பகவான் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லக்னத்தை செக் பண்ணிக்கோங்க அவர் இருக்கிற பிளேஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த ராகு திசை அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ் கவனிக்கணும் ஏன்னா இப்போ சித்திரையில் பிறந்திருக்காங்க சுவாத்தியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை நடக்கும் அப்போ பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அந்த குழந்தையோட வளர்ப்பில் ராகு வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றில் மறைந்திருந்தால் பிரச்சனை கிடையாது ஸோ உங்கள் குழந்தை ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக இருக்காங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க ஒரு தவறான நட்புகள் இருக்குது தவறான வழிகாட்டுதல் இருக்குது குழந்த போக்கு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் அந்த குழந்தைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க ராகு திசையெல்லாம் நடந்தது சரியில்லாத இடங்களில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஃபோக்கஸ்டாக உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் கொண்டுட்டு போகணும் ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த டிரான்சிட்டில் நடக்கக்கூடிய இந்த சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையுமே துலாம் ராசி நேயர்களுக்கு கிடையாது ஸோ விருச்சக ராசி நேயர்களுக்கு அர்தாஷ்டம சனி முடிஞ்சு பஞ்சம சனியாக சனி பகவான் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் இன்னும் எட்டு மாதங்கள் இந்த அர்தாஷ்டம சனி அப்படின்றது மீதம் இருக்கின்ற நிலையில் சனி பகவான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்க இந்த சமயம் பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிலையில் இருக்கிறாரு புரட்டாதி நட்சத்திரத்தில் நவம்பர் பதினைந்தாம் தேதி இந்த வக்ரம் முடிஞ்சிரும் அதற்கு பின்னாடி சனி பகவான் தன்னுடைய இயல்பான நிலைக்கு மாறிடுவார் ஸோ அதுக்கப்புறம் இந்த நவம்பர் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டு வரைக்கும் அர்தாஷ்டம சனியாக விருச்சிகராசினியர்களுக்கு நான்காம் இடத்திலிருந்து தன்னுடைய பலன்களை கொடுத்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவமான மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்து பஞ்சம சனியாக தன்னுடைய பலன்களை தரப்போகிறார் மீன வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு சனி பகவானுக்கு குரு பகவான் சமமான கிரகம் தான் குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கக்கூட தன்னுடைய கெட்ட காரகத்துவங்கள் அப்படின்றத வந்து மோஸ்ட்லி அந்த அளவுக்கு செய்ய மாட்டாரு மீன ராசியில பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் சோ இந்த மூன்று நட்சத்திரங்களும் மீன வீட்டில் இருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்ப பூரட்டாதி சஞ்சாரம் செய்யக்குள்ள குரு பகவானுடைய நட்சத்திரம் இல்லைங்களா இது சனி பகவான் மேக்ஸிமம் கெடுதல்களை பண்ண மாட்டாரு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றதும் சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் உத்ரட்டாதி அப்படின்னு கூட அது இயற்கை பாவரான சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்போ தன்னுடைய சுய இயல்பான விஷயங்களை தான் அந்த இடத்துல செய்வாரு ஸோ அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம் ஸோ அறிவு சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் தொழில நல்ல மேன்மை கொடுக்கறது மாதிரியான விஷயங்களை ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்குள்ள சனி பகவான் இந்த மீன ராசியில இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு சனி பகவான் இருப்பாரு ஆண்டுகளுக்குள்ள வக்ர பயிற்சி இருக்கும் வரைக்கும் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவர் உங்களுடைய ஜாதகத்திலேயே பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பார் எந்த பாவகத்துல இருக்கிறாரோ அது நீங்கள் பெற்ற அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இருக்கும் சனி பகவான் கர்ம காரகன் நீங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடி அடிப்படையில் அவர் வேலை செய்கிறவர் ஸோ கதற கதற வைக்கிறாரு அப்படினெல்லாம் யாருமே வந்து கவலைப்படாதீங்க ஸோ ஒரு மனுஷனை முழுசாக செதுக்கிறதில் இந்த ஒன்பது கிரகங்களில் சனி பகவானுக்கு வெஞ்சிய கிரகம் அப்படின்றது எதுவுமே கிடையாது அதாவது ஒரு மனிதன் எந்த நிலையில் எப்படி போகணும் அப்படின்றத சரியானபடி செய்ய வைக்கிறது சனீஸ்வரன் தான் தசாபக்தி வழியாக இந்த பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எப்படினாலும் இந்த எட்டு மாதங்கள் மீதம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் திரும்ப இயல்பு நிலைக்கு மாதிரி அர்தாஷ்டம சனியாகத்தான் இருப்பார் நவம்பர்லேருந்து ஒரு மார்ச் வரைக்கும் அப்போது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் சில பழுதுகள் ஏற்படுறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாகன மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நவம்பருக்கு மேலே மார்ச்சுக்குள்ள கூட சிலருக்கு வீடு மாற்றம் இருக்கும் வாகனங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஸோ வீடு வண்டி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகிறது அதை சரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கும் பழைய வீட்டை சிலர் வந்து புதுப்பிப்பீங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் தாயாருக்கும் உடல் நல பாதிப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது இருக்கும் உடல் சோர்வு அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா சனி பகவான் இந்த நான்காம் இடம் தானே இருக்கிறாரு அப்போ உடல் சோர்வை ஏற்படுத்துவார் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சோம்பேறித்தனம் தாமதமா செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் அதே மாதிரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இந்த நான்காம் இடத்துல எல்லாம் வந்து சனி பகவான் இருக்கக்குள்ள ரொம்ப ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படியாக சோதிப்பார் சோ அப்ப நான்காம் பாவத்துல இருந்து நர்தாஷ்டம சனியாக இருக்கக்குள்ள எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பட் ஆனால் அர்தாஷ்டம சனியில் ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகள் எல்லாமே கொடுக்க மாட்டார் உங்களுடைய தசாபுக்தி வீக்காக இருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் அதிகப்படியாக வேலை செய்யும் அதனால் அஷ்டம சனி அளவுக்கோ இல்லை ஏழரை கண்டக சனி அளவுக்கோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு இந்த அர்தாஷ்டம சனியும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல பஞ்சம சனி இரண்டரை ஆண்டுகள் பஞ்சம சனி என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறது தான் பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த ஐந்தாம் பாவத்தில இருந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பதினோராம் இடம் இரண்டாம் இடத்தை பார்வையிடுவார் ஏழாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் பதினொன்று வந்து வெற்றி லாபஸ்தானம் அதே மாதிரி உங்களுடைய பங்காளிகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் பெரியவர்கள் மூத்தவர்கள் இதெல்லாமே பதினோராம் இடத்துல வந்துடும் அதே மாதிரி இரண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானம் மெயினாக இந்த ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்குள்ள கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஏன்னா ஐந்தாம் பாவம் தான் நம்முடைய எண்ணம் செயல் ஒரு புண்ணியம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் குழப்பம் அதிகப்படியாக இருக்கும் மனசுல குழப்பம் இருக்கும் தெளிவில்லாத சிந்தனை இருக்கும் புத்தி தடுமாற்றம் அப்படின்றது வந்து இருக்கும் தீர்க்கமான ஒரு முடிவுகளை நீங்க எடுக்க முடியாது யாராவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப யோசிப்பீங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அந்த ஆஸ்லேஷன் மைண்ட் ரெட்டைத்தன்மை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ அதெல்லாமே விட்டுருங்க தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனை நீங்க வந்து வளர்த்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் குழந்தைகளுக்கான செலவுகள் இந்த இடத்துல இருக்கும் குழந்தைகளுக்கான செலவுகள் அப்படின்றது மருத்துவ செலவுகளாக இருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் தேவையில்லாத பழிச்சொல்லையும் இந்த இடத்துல சனி பகவான் ஏற்படுத்துவாரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலையில இடமாற்றம் ஏற்படுத்துறது யாராவது ஏதாவது உங்களை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா கவலையப்படாதீங்க ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாம உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய வேலையை ஃபர்தரா பார்க்க போயிடுங்க ஏன்னா பங்காளி வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏதாவது ஒரு போட்டி பொறாமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பணம் எங்கேயாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வர்றதுல கொஞ்சம் தாமதமாக கூடிய விஷயம் இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தாமதம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேக பொண்ணு பார்த்துருப்பீங்க திருமணம் வரைக்கும் வந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தால தள்ளி போறது இல்ல தடையாகிறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் புதிய வீடு வண்டி யோகமும் இருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்பட்டு இருக்கும் பஞ்சம சனி அப்படின்றதுனால ரொம்ப பயப்பட விருட்சிகராசினியர்கள் ஸோ உங்களுடைய வேலைகளை எப்பயும் போல நீங்க செய்துட்டு இருந்தீங்கனாலே போதும் நான் என்ன மற்ற கிரக பயிற்சிகளும் இருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபுக்திகளும் இருக்கு இப்ப சனியால மேக்சிமம் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது தசாபுக்தி அப்படின்றத பார்க்கலாம் நம்ம விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தின் நாதம் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இருக்கு நீங்க வந்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக குரு திசை வரும் ஸோ அடுத்து சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த மாதிரி தான் லைனா வரிசையா உங்களுக்கு திசைகள் அப்படின்றது நடக்கும் அடுத்தது அனுஷம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சனி திசை நடக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ஸோ இந்த மாதிரி லைனாக உங்களுக்கு திசைகள் நடக்கும் ஸோ கேட்டை நட்சத்திரத்துல நீங்க பிறந்தடுதீங்க அப்படின்னா முதல் திசையாக உங்களுக்கு புதன் திசை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ஸோ இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது உங்களுக்கு வரிசையாக வரும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தசாக்கலை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகா திசை வரப்போ பிளானட்டோட தாக்கம் அது பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவோ அது வந்து அதிகமாக இருக்கும் இப்போ விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தனி திசை அப்படின்றது இளம் வயதிலேயே வந்துடும் ஏன்னா முதல் திசை உங்களுக்கு குரு திசையாக வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி திசை ஒரு சிலருக்கு பள்ளிப்படிப்புலேயும் சனி திசை இருக்கும் கல்லூரி வேலைக்கு போகிற சமயம் திருமணமாகற சமயமும் இந்த சனி திசை அப்படின்றது இருக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய சந்திரன் எந்த நட்சத்திர டிகிரியில் இருக்கிறாரோ அதை பொறுத்து அந்த ஆண்டுகள் மட்டும் உங்களுக்கு மாறுபடும் அப்படி சனி திசை நடக்கக்குள்ள பேரண்ட்ஸும் கூட இருக்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான இன்னல்கள் இருக்காது பட் இருந்தாலும் சனி மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் இருந்துட்டால் அது சார்ந்த ஒரு கெட்ட காரகத்துவங்களை அந்த இடத்துல கொடுப்பார் ஸோ அதனால அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அடுத்து வரக்கூடிய புதன் திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய லக்னத்திற்கு நட்போ சுப்பராகவோ இருக்கக்குழா மிக மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தான் தருவார் புதன் அப்படின்றவர் வியாபார ரீதியாக முன்னேற்றம் அறிவால் முன்னேற்றம் படிப்புல ஒரு கெட்டிக்காரத்தனம் எல்லாமே இருக்கும் அப்ப புதன் திசை அப்படின்றது வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திசையாகத்தான் இருக்கும் உங்களுடைய லக்ன சுபர் நட்பு கிரகமாக இருக்கின்ற வேலையில சுக்கர திசை அப்படின்றதும் மகா திசை தான் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் ஆட்சி செய்யும் புதன் வந்து பதினேழு வருடங்கள் சுக்கரன் அப்படின்றவர் வந்து இருபது வருடங்கள் தன்னுடைய தசா காலத்தை செய்வார் இப்போ விசாகம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வயசுக்கு மேலே தான் திசை வரும் ஸோ அனுஷம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயதிற்கு மேலே வந்துடலாம் நாற்பத்தைந்து வயதிற்கு மேலே ஸோ அந்த மாதிரி சுக்கர திசை அப்படின்றது வந்து இருக்கும் நீங்கள் நீங்க கேட்டையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சிக்கான பீரியட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர திசை தான் அப்போ சுக்ரன் நல்லா இருக்குது அப்படின்னா சுக்கரன்ல மிகப்பெரிய ஒரு அளப்பரிய அற்புதங்களை கொடுக்கறது வீடு வண்டி வாகன யோகத்தை தர்றதெல்லாம் சுக்கரன் தான் நல்ல மனைவி நல்ல சொகுசான வாழ்க்கையை தரது அப்படின்றது சுக்கரன் நல்லா இருந்தா உங்களுக்கு தருவாரு அதே மாதிரி சுக்கரன் கெட்டு போயிருந்தது உங்க ஜாதகத்துல நீச்சமாகவோ இல்ல வக்ரமாகவோ இல்ல பாவகிரகங்களுடைய தாக்கத்திலையோ இருக்கக்குள்ள இந்த சுக்கரன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை அதே மாதிரி சம்பாத்தியத்துல சுக்கிரன் நல்லா இருக்கக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் ஸோ எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டப்படுற நிலைமை எல்லாமே வந்து சுக்கிர திசை கொடுக்கும் இதெல்லாமே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது ஸோ இந்த பஞ்சம சனி எப்படி இருக்க போகுது அப்படின்றதுலாம் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் கோச்சார சனியால் பெரிதளவில் விருச்சிக ராசினியர்களுக்கு பாதிப்பு அப்படின்றது எல்லாமே கிடையாது தனுசு ராசினியர்களுக்கு தனிப்பயிற்சி பலன்கள் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்து அதிகப்படியான மனோதைரியத்தை கொடுத்த சனி பகவான் ஸோ நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி தேதி இரவு சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஸோ நான்காம் இடத்திற்கு அர்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த நான்காம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவமான ருணரோக சத்துருஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானம் மற்றும் உங்களுடைய ராசியையே பார்வையிடுகிறார் இந்த பெயர்ச்சி பலன்களை நம்ம தசாபுக்தி அடிப்படையோட எப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அர்தாஷ்டம சனி அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் அர்தாஷ்டம சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது தான் நம்ம அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அர்தாஷ்டம சனியோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அஷ்டம சனியில் ஐம்பது சதவீதம் பலன்கள் நடந்தால் எப்படி இருக்கும் ஸோ அதுதான் அர்தாஷ்டம சனி பட் ஆனால் இதுக்கு நீங்கள் ரொம்ப கவலை எல்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கு வீரியமான கடுமையான பலன்களை வந்து சனி பகவான் கொடுத்து விட மாட்டார் ஸோ இதில் நன்மை தீமை அப்படின்றத விட கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும் இந்த அர்தாஷ்டம சனிக்கு நம்ம ஈஸியாக இதை வந்து கிராஸ் பண்ணிடலாம் ஸோ நான்காம் இடத்துல இருக்க அந்த சனி பகவானால் உங்களுக்கு அதிகப்படியாக உடல் சோர்வு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசியையும் சனி பகவான் பார்வையிடுவார் அதனால் ஒரு விதமாக ஒரு உடல் சோர்வு இருக்கிறது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறது ரொம்ப லேசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கிய பாதிப்புகள் சளி பிரச்சனை இருக்கும் ஏன்னா சனி பகவான் நாளில் இருக்கிறதுனால சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களாம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இருமல் தொந்தரவுகள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் சை முட்டி வலி பாத அம் பாத வலி இதெல்லாம் இருக்கிறவங்க ஏன்னா இடுப்புக்கு கீழே இருக்க பகுதிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களில் செல்லக்குள்ள வெறைய செலவுகள் ஏற்படுறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னா இந்த நான்காம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம் தாயார் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே குறிக்கிற ஸ்தானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வாகனங்களில் சில பழுதுகளை ஏற்படுத்துறது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி வீடு ரெனவட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸோ அதை பண்ணலாம் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயம் வீடு மாற்றுறது ஒரு வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு மாறுறீங்க அப்படின்னா ஸோ அது மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைய எதிரிகளால் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் சரி இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் சரி தேவையில்லாத உங்களை பற்றிய ஒரு விமர்சனங்களை நீங்கள் எதிர்மறையாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஸோ அதற்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது பட் நீங்கள் தான் அந்த வேலையை கரெக்டாக முடிச்சிருப்பீங்க அந்த க்ரெடிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் நிறைய உங்களுக்கு ஆகாதவங்க பிரச்சனை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் எல்லாமே வந்து நீங்கள் காதில் வாங்க வேணாம் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை வருது தேவையற்ற விமர்சனங்கள் வருது அப்படின்னாலுமே நீங்கள் காதில் வாங்க வேண்டாம் வேலையிலையும் சில ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இதை அப்படியே நீங்கள் கடந்து போனீங்கன்னா போதும் ஸோ அதுக்காக இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வேறு கம்பெனி மாறுறிங்க அப்படின்னா அங்கேயும் இதே ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் அதனால் இருக்க இடத்துலையே இதெல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதை எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆகி போகிறது அப்படின்றது தான் புத்திசாலித்தனம் ஸோ அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் வகையில் சில சருக்கள்கள் அப்படின்றது இருக்கும் ஏன்னா இந்த நான்குலேருந்து பத்தாம் இடத்தை தான் சனி பகவான் பார்ப்பார் ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அதற்கு சமமான ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது முதலீடுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதுன்றது நல்லது பார்த்து போடணும் இந்த காலகட்டத்தில் ஸோ நெருங்கிய உறவுகள் கிட்ட பகைமை பாராட்டக்கூடிய விஷயம் நெருங்கிய உறவுகளால் சில மனக்கசப்புகள் உண்டாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் உறவினர்களோட விரோதம் நண்பர்களோட விரோதம் பாராட்டுறது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவான பலன்கள் அப்படின்றது வந்து இருக்காது ஒரு சிலருக்கு மட்டும் நெகட்டிவான பலன்கள் அப்படின்றது அதிகமா இருக்கும் அது எந்த வகையில் அப்படின்றத பாத்தீங்கன்னா சோ எல்லாமே வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து அதாவது பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தஸ் தசாபுக்தி உங்களுடைய கர்ம பலனை அடிப்படையாக வைத்து தான் கோச்சார கிரகங்கள் நடத்தக்கூடிய பலன்கள் பாசிட்டிவாக இருக்கிறதும் நெகட்டிவாக இருக்கிறதும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த தசா புக்திகளின் அடிப்படையில் தான் சப்போ உங்களுடைய தசா என்னன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க புக்தி என்ன நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் தனுசு ராசியில நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் இப்போ நீங்கள் மூலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக கேது திசை வரும் ஸோ அடுத்தது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரிசையாக கிரகங்களுடைய திசைகள் அப்படின்றது இருக்கும் பூராளம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது சுக்கர திசை ஸோ அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது ஸோ இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு கிரகங்கள் தசாக்கள் நடத்துவார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் தசையாக வரக்கூடியது அப்படின்றது சூரியனுடைய திசை ஸோ அடுத்தது சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது ஸோ இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய தசாக்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு லைனாக வரும் ஸோ இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மெயினாக மகா தசைகளாக வரக்கூடியது அப்படின்றது பார்த்திங்கன்னா ராகு திசை குரு திசை அப்படின்றது உங்களுக்கு மகா தசைகளாக வரும் மற்றபடி இந்த சூரிய சந்திர செவ்வாய் இவர்களுடைய திசைகள் அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்கும் சூரிய திசாலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் தான் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் இப்போ சந்திர திசையில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குன்னா டென் இயர்ஸ் உங்களுக்கு சந்திர திசை பத்து வருடங்கள் சந்திர திசை நடக்கும் ஸோ அந்த பத்து வருடங்கள் அந்த இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கணும் ஆனால் இதில் ராகு திசை குரு திசை தான் உங்களுக்கு மகா திசைகளாக வரும் ராகு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இயற்கை பாவர் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல திசை நடத்தக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இது உபஜயஸ்தானம் அப்படி இல்லை அப்படின்னா குருவோட சேர்ந்து இருக்கக்குள்ள அல்லது ராகு இருக்கின்ற வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கின்ற வேலையில பலம் பெற்றிருக்கின்ற வேலையில இந்த ராகு திசை அப்படின்றது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அப்படி இல்லாமல் திசை உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற அமைப்பில் இருக்கக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்கை வழிபாடு பண்ணுறது உக்கிரமான அம்பாள் வழிபாடுகளை பண்ணுறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் இந்த வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நாலு டு ஆறு ராகு காலம்தான் வரும் ஸோ இந்த காலகட்டங்களில் அவனுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிரச்சனைகளோட வீரியம் குறையும் பிரச்சனைகள் முழுவதுமாக தீராது நம்ம வந்து அதை கடந்து தான் போகணும் பட் அந்த அதனோட பர்சன்டேஜோட அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க குரு திசை வந்துருச்சா திசை வந்துருச்சா ஓ இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் அப்படி கிடையாது எந்த கிரகத்தினுடைய தசா நடந்தாலும் ஒரு சிலருக்கு அது நன்மையாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது தீமையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு குரு திசை அப்படின்றதே ரிஷப துலாம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரும் திசையாக இருக்கும் அதே மாதிரி இப்போ சுக்கர திசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனம் தடசு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கரதிசை அப்படின்றது மிக கடுமையான பலன்களை தரும் அதே மாதிரி கடக சிம்ம லக்னங்களுக்கும் இந்த சுக்கரதிசை அப்படின்றது மிக மிக கடுமையான பலன்களைத்தான் தரும் பாதகாதிபதி அப்படின்ற சுக்கிரன் சுக்கரன் தான் சிம்ம லக்னத்திற்கு மாரகாதிபதி சுக்கரன் தான் அப்போ ஒரு மாரகருடைய திசையும் ஒரு பாதகருடைய திசையும் நடக்கிறது அதே மாதிரி மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா அட்டமாதிபதியோட திசை நடக்கும் தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹாதிபதியோட திசை நடக்கும் அப்படி தான் திசை அப்படின்றது அதனால் அவனுக்கு என்னப்பா திசை ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப் அப்படி கிடையாது உங்களுடைய திசைகள் எப்படி எந்த ஸ்தானத்துலேருந்து திசை நடத்துகிறாங்க உங்களுடைய லக்னத்திற்கு நண்பரா பகைவரா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பை நீங்கள் எப்படி மூவ் பண்ணலாம் அடுத்து என்ன விஷயங்கள் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் எல்லாமே வந்து தனுசு ராசினியர்கள் கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த திசைகள் நடக்குது அப்படின்றதையும் கவனிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மகர ராசினியர்களுக்கு ஏழரை சனி விலகுது ஸோ உங்களுக்கு சனி பகவானால் இனிமேல் எந்த மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் மகர ராசினியர்களுக்கு புது அத்தியாயம் பிறகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னதான் உங்களுக்கு ராசி அதிபதியாக சனி பகவான் இருந்திருந்தாலும் இந்த ஏழரை சனியில் சில மாற்றங்களையும் எதிர்மறையான பலன்களையும் தான் கொடுத்துருப்பார் ஏழரை சனி முடிவுக்கு வந்து ஸோ மூன்றாம் இடத்திற்கு உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கின்றது ஸோ புதிய செயல்கள் புதிய பாதைகள் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் அப்படின்றது இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பேச்சு அப்படின்னு ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த மூன்று கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படின்றது வந்து இருக்கும் ஏழரை சனி எல்லாருக்கும் கடுமையான பலன்களை தான் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி கிடையாது இந்த பதிவில் நான் தசாபுக்தி அடிப்படையிலும் உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சி பலன்களை தருகின்றேன் ஸோ சனி பகவான் இயற்கை பாவகிரகம் அதனால மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்கூட தான் தன்னுடைய கெடுதலான பலன்கள் அப்படின்றத வந்து தர மாட்டார் நல்ல பலன்களை தருவார் அப்படின்றத விட தன்னுடைய அந்த எதிர்மறையான நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்ய மாட்டார் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இருக்கக்கூட சனீஸ்வரனுக்கு பார்வைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று ஏழு பத்து இந்த மூன்று பார்வைகளும் சனி பகவானுக்கு இருக்கு ஸோ முதல்ல மகர ராசினியர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் விலகுது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார பற்றாக்குறை நீங்கிறது அதாவது நிறைய எக்கனாமிக்கலாக நிறைய டவுன் ஆயிருப்பீங்க மகர ராசினியர்கள் நிறைய கடன் இருந்திருக்கும் வம்பு வழக்குகள் சிலருக்கு வந்து சொத்துக்காக கேஸ் போடுறது ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மாட்டிக்கிறது ஜாமீன் போட்டு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறது இது மாதிரி அடுக்கடுக்காக உங்களுக்கு அந்த ஏழரை சனையில் நடந்திருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் விலகும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு அன்பும் ஆதரவும் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கூடிய வாய்ப்பு மனம் நல்லா தெளிவடையக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கும் இந்த மூன்றாம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சி தைரியம் வீரியம் இதை கொடுக்கக்கூடியதான் இந்த மூன்றாம் பாவம் சகோதர ஸ்தானம் நீங்கள் எந்த ஒரு செயல்களை எடுத்தாலும் தைரியமாக செய்யக்கூடிய ஸ்தானம் அப்படின்றது வந்து இந்த மூன்றாம் பாவம் ஸோ இந்த மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு சம சப்தமமாக ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அதுவும் இல்லாமல் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடங்களையும் பார்வையிடுவார் இந்த சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் மாற்றங்கள் கிடைக்கிறது எடுக்கும் காரியங்களில் தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிறது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே முழு மனதோடு செயல்படுவீங்க இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருந்திருக்கும் தெளிவு இல்லாத நிலை இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய விஷயம் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கும் உங்களுடைய காரியத்தில் ஏற்பட்ட அந்த தடை தாமதங்கள் உடலில் ஏற்பட்ட சோர்வு இதெல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் கம்யூனிகேஷன் தரகு இவங்க இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரயாணங்களை ஏற்படுத்துவார் தொழில் ரீதியாகவோ இல்லை வீட்டில் ஃபேமிலி விஷயமாகவோ நீங்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் வெளியில் போயிட்டு வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடமாற்றத்தால் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்றதும் இருக்கும் இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது புதிய தொழில் மாற்றங்கள் புதுசாக வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வேலை இழந்து அடுத்த வேலையை தேடிட்டு இருப்பீங்க ஸோ அது கொஞ்சம் ஸோ தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் பயிற்சியாகக்குள்ள புதிய வேலை புதிய தொழிலுக்குண்டான மாற்றங்கள் எல்லாமே இருக்கும் இதில் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ஸோ அதனால் புதிதாக காதல் உருவாகக்கூடிய விஷயம் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு சொத்து சம்பந்தமான விலங்குகள் பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த சனி பகவான் மூன்றிலருந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ மகர ராசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்ராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஸோ அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அப்படின்றது இருக்கு இதில் தசாபுக்தி அடிப்படைக்காக நான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்றேன் ஸோ மகர ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ உத்ராடம் நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் திசை சூரிய திசை அப்படியே சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அப்படின்ற மாதிரி திசைகள் வரும் அடுத்தது திருவோணம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை அடுத்து ராகு குரு சனி புதன் ஸோ இந்த மாதிரி லைனாக உங்களுக்கு திசைகள் அப்படின்றது நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் திசை இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை ஸோ கேது சுக்ரன் ஸோ இந்த மாதிரியான ஒரு வரிசையாக உங்களுக்கு தசாபுக்திகளுடைய அமைப்பு அப்படின்றது வந்திருக்கும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் இருந்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்து திசை நடத்தினாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கோச்சார கோள்களால ராகுவும் பார்த்தீங்கன்னா இந்த உபஜயஸ்தானங்களில் இருக்கணும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருந்து திசை நடத்தக்குள்ள உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்றது இருக்காது இதுல நம்ம பாசிட்டிவ் சொல்றோமோ இல்லையோ இந்த பாவ கிரகங்களால ஏற்படக்கூடிய அந்த தீய விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்காது ஸோ இதைதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரு திசை அப்படின்றது வந்து நடப்புல இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் முழுமையான சுபர் தான் ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ரொம்ப ஃபேவராக பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு மீனம் ஸோ இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு திசை அப்படின்றது நன்மையே செய்யும் அதுவும் இல்லாமல் நல்ல ஸ்தானங்களில் இருக்கணும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து திரிகோணத்தில் இருக்கக்குள்ள மிக சிறப்பான பலன்களை செய்வார் அதுவும் இல்லாமல் ஒன்றாம் இடம் ஸோ இரண்டாம் இடம் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருக்கக்குள்ள குரு பகவான் இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மையை செய்வார் ஸோ இதுவே நீங்கள் ரிஷபம் கன்னி மிதுனம் துலாம் லக்னங்களாக இருக்கக்குள்ள இந்த குரு திசையில் நீங்கள் பார்த்துருக்கணும் குரு பகவான் இருக்குன்ற அமைப்பை பொறுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா சனி திசை நடப்பவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் பாவக்கோள் ஸோ சனி பகவானும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் மறைந்திருக்கிறது அப்படின்றது சிறப்பு ஸோ எந்த லக்னமாக இருந்தாலும் ஸோ சனி பகவான் நேரடி வலு பெருகையில் மிக அதிகப்படியான ஒரு துன்பத்தையும் மின்னல்களையும் தருவார் அப்போது உங்களுக்கு எந்த திசைகள் நடக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ அப்போ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஸோ உங்களுக்கு பெரிதான ஒரு துன்பங்களை தருவதில்லை ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் திசை நடப்புல இருக்கிறவங்களுக்கு ஸோ புதன் திசையை பொறுத்த வரைக்கும் தனுசு மீனம் விருட்சகம் மேஷம் மனத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ புதன் இருக்குன்ற அமைப்பை பொறுத்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்றவர் வந்து சில கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார் ஸோ இவங்களுக்கு எல்லாமே எதிரானவர் தான் குருவுக்கு எதிரானவர் அதே மாதிரி செவ்வாய்க்கு பகைவர் கடகத்திற்கு பகைவர் சந்திரன் செவ்வாய் குருவிற்கு பகை கிரகம் அப்படின்றது இந்த புதன் தான் திசைகள்லாம் நடப்பில் இருக்கக்குள்ள உங்களுக்கு தீய பலன்கள் ரொம்ப கடனாக இருக்குது இல்லை தொழிலை விரயம் வேலை சரியாக கிடைக்கல பொருளாதார முன்னேற்றம் இல்லை ஃபேமிலியில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பிளானட்ஸோடு அந்த தசாக்கள் அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ இதில் புக்திகள் வந்தாலுமே அதாவது இந்த கிரகங்கள் இருக்குன்ற அமைப்பை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசினேயர்களுக்கு இன்னும் எட்டு மாதத்தில் ஜென்மசனி முடிய போகுது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழரை சனியின் அடுத்த கட்டமான பாத சனி தொடங்குது இது வந்து ஏழரை சனியின் கடைசி கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுதான் நம்ம பாதசனி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ரமாக இருக்கின்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் அதாவது உங்கள் ராசியில் இருந்தே மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் மீன ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு ஸோ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாத சனியாக சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ இந்த இடத்துல இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் இருப்பார் அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி அப்படின்றது கம்ப்ளீட்டாக முடியுது இந்த பலன்களை உங்களுடைய தசாபுக்தியின் அடிப்படையில் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானம் பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தை பார்வையிடுவார் ஸோ கும்ப ராசினியர்களுக்கு ஐந்து வருடமாக நீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருப்பீங்க வரைய சனி முடிஞ்சு ஜென்மசனியும் முடிவடைகின்ற நிலையில இருக்கு ஸோ இந்த பாத சனி உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ பாத சனின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் தான் நம்ம பாத சனி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற இந்த சனி பகவான் ஸோ பொருளாதார சிக்கலைப்படுத்துவார் ஏன்னா இந்த இரண்டாம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால பொருளாதாரம் ரீதியான பிரச்சனைகள் அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்றது ஸ்லோவாக வர்றது தடைப்படுறது ஒரு தாமதத்திற்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதை எல்லாமே தவிர்க்கணும் தேவையற்ற வாக்குறுதிகளையும் தேவையற்ற சண்டையிடுதலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பேசுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்கள் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை இப்போ விழிப்போடு இருங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப வகையிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் பாத சனி அப்படின்றதுனால காலில் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நடந்தே போனாலும் சரி வண்டி வாகனங்களில் போனாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதில் ஒரு முடிவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை தவிர்க்கணும் ஸோ படிப்படியாக உங்களுக்கு இந்த பாதசனியில் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த ஏழரை வருடங்களில் ஸோ ஆறு வருடம் கடக்கிறப்போ நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுபவங்களில் புதிய வழிகள் புதிய வாய்ப்புகளையும் சனி பகவான் உங்களுக்கு தேடி தருவார் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால படிக்கிறதுல கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் உடனே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது தசாபுக்தி நல்லா இருந்தது அப்படின்னா புரிஞ்சிக்கலாம் மற்றபடி கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பில் காலேஜ் இப்போ தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உங்களுக்கு பிடிச்ச அந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கிற மாதிரியாக இருக்கும் இது வந்து பாத சனி என்ன செய்யும் அப்படின்றத பார்த்துட்டோம் இந்த பாத சனியிலேயே பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு ஏன்னா ஏழரை சனியாக சனி பகவான் உங்களுக்கு முடிவடைய போகிறார் இந்த பாதசனியோட இரண்டரை வருடங்களோட முடிவடைகிறார் அப்போ நல்ல விஷயத்தை வந்து கொடுக்கணும் இல்லைங்களா நல்ல பணவரவு இருக்கும் இந்த வருமான தடைகள் அப்படின்றது நீங்கும் குழந்தைங்களுக்கு படிப்பில் இருந்த மந்த மாறக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் ஏன்னா ஜென்மசனி இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு சுறுசுறுப்பு அற்ற நிலை சோம்பேறித்தனம் மந்த நிலையை வந்து உருவாக்கியிருக்கும் இல்லைங்களா சப்போ நல்ல சுறுசுறுப்பை உண்டாக்குறது இதெல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பண்ணும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பயம் விலகும் பதட்டம் விலகும் வேலை தேடிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா ரொம்ப நாளா ஸோ உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைத்து அதுல ஒரு மன திருப்தி தருகின்ற ஒரு நிலை இருக்கும் தொழிலில் நலிவடைந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் தொழில் ரீதியாக தொழில் ரீதியிலான முன்னேற்றம் மாபெரும் முன்னேற்றமாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ப்ரொமோஷன் உண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரிக்கு மேலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏழரை சனியின் தாக்கங்கள் அப்படின்றது விடுபட்டு ஸோ நல்ல ஒரு முன்னேற்றகரமான நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஸோ தேவையற்ற வாய் வார்த்தைகளை யார்கிட்டையும் விடாதீங்க ஆரோக்கியத்துல அதிக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லக்குள்ள இருங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு கணவனோ மனைவியோ எந்த ஒரு டிசிஷனையுமே எடுக்காதீங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணுறது மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உதவி செய்கிறது அன்னதானம் பண்ணுறது வஸ்திர தானம் செய்கிறது அதே மாதிரி நாய் பூனை வாயில்லா ஜீவன்களுக்கு எறும்பு ஸோ இவைகளுக்கு குருவிகள் பறவைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஜீவன்களுக்கு தண்ணி வைக்கிறது உணவு வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு சிரமம் அப்படின்றதை வந்து குறைக்கும் கும்பராசினியர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் அதாவது முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ இப்போ நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது செவ்வாய் திசை ஸோ அடுத்த அடுத்த திசை அப்படின்றது ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரிசையாக வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு முதல் திசையாக ராகு திசையும் ஸோ அடுத்து குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஸோ இந்த மாதிரி வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் ஸோ நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதல் திசையாக குரு திசையும் ஸோ அடுத்து சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது வரிசையாக வரும் இப்போ சனிப்பெயிற்சி அப்படின்னால எல்லாருக்குமே ஒரு பயம் பதட்டம் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இந்த மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி மட்டும் அல்லாது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது டிரான்சிட்டில் அதுவும் இல்லாமல் உங்க ஜாதக ரீதியாக இந்த தசாக்களுடைய விஷயம் அப்படின்றதும் இருக்கு ஸோ இதையெல்லாமே தாண்டி தான் ஒரு கிரகம் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கறது அப்படின்னாலும் சரி பாசிட்டிவ் கொடுக்கறது அப்படின்னாலும் சரி அவட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டிய திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராகு திசை சனி திசை அப்படின்றது வரும் இந்த ராகு திசை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துடும் படிக்கிற வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்துடும் குழந்தைங்க ரொம்ப கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறது சொன்ன பேச்சு கேட்காமல் இருக்கிறது பிடிவாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் இந்த ராகு மூன்று ஆறு பத்து பதினொன்று எல்லாம் மறைஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஸோ அதற்கு மேலே ராகு வேறு பிளேஸ்மெண்ட் இப்போ நாலாம் பாவத்தில் ராகு இருக்கக்குள்ள பள்ளி படிப்பில் ஒரு ஆர்வமே இருக்காது குழந்தைங்களுக்கு படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்க மாட்டாங்க பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ ஆக்ரோஷமாக இருப்பாங்க எல்லாருக்கூடையும் சண்டை போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ராகு எந்த இடத்துலேருந்து திசை நடத்துகிறாரு அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது குரு திசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு திருமணமாகின்ற வயசுல இந்த குரு திசை அப்படின்றது வந்து நடக்கும் அப்ப குரு எப்படி இருக்கிறாரு உங்க ஜாதகத்துல அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க குருவை பொறுத்த வரைக்கும் மூன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள குரு பகவான் நன்மையான விஷயங்களை செய்வார் அதுவும் நட்பு லக்னங்களாக இருக்க வேண்டும் நட்பு லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் மீனம் தனுசு மீனமும் தனுசும் குரு பகவானுடைய லக்னங்களே சரிங்களா ஸோ இந்த லக்னங்கள்லாம் நீங்கள் நீங்க பிறந்து நான் மேற்கொண்டேன் அந்த இடங்கள்ல இருக்கக்குள்ள குரு திசை அப்படின்றது நல்ல வளர்ச்சியை தரும் அப்போ அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜ்லேயே ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் வந்து காணலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை அப்படின்றது வரும் நிறைய பேருக்கு பொதுவாகவே இந்த ராகுவின் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலே சனி சனி திசையில கொஞ்சம் கவனமாக இருங்க சனி பகவான் நன்றாக இருந்தாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை மூன்று ஆறு பத்து பதினொன்றுல மறைந்திருக்கலாம் இல்லை குருவினுடைய இணைவோ பார்வையோ பெற்றிருக்கலாம் சுபருடைய சேர்க்கை பெற்றிருக்க கூட சனி பகவான் தன்னுடைய கெட்ட விஷயங்களை அந்த அளவுக்கு செய்ய மாட்டாரு இல்ல அப்படின்னா ஆண்டுகள் அப்படின்றது உங்களுடைய கர்ம பலன்களை பொறுத்து பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் அந்த காலகட்டத்துலதான் இந்த ஏழரை சனியும் வரக்கூட அதிகப்படியான பாதிப்புகளுக்கு உள்ளாவீர்கள் இப்ப புதன் திசை நடக்குது அப்படின்னா மேஷ லக்னத்திலேயோ விருச்சக லக்னத்திலேயோ நீங்க குளியும் கடக லக்னத்திலேயோ இல்ல தனுசு பீனம் லக்னத்திலேயோ நீங்க குளியும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சோ இந்த லக்னங்களுக்கு புதன் பகை என்ற அமைப்பை பெறுவார் அப்போ புதன் இருக்குன்ற ஸ்தானபலம் சரியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஸோ புதன் சரியில்லாத இடங்களில் இருக்கக்குள்ள தொழிலில் இறக்கங்களை தருது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை தருது தொழில் நலிவடைகிறது அதே மாதிரி வேலை சரியா இருக்காத நிலை குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் புதன் ஏற்படுத்துவார் அதனால உங்களுடைய திசைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க சனிப்பயிற்சி அதிகப்படியான பாதிப்புகளை உங்களுக்கு தருது அப்படின்னா ஸோ உங்களுடைய தசாநாதர்களும் அதற்கு ஒரு காரணம்தான் உங்களுடைய தசாக்கள் சரியில்லைனா தான் இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது மிக அதிகப்படியான ஒரு துன்பங்களை கொடுக்கும் ஆனா கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏழரை சனி முடிவில் இருக்கிறதுனால ஒரு அனுபவங்களை பெற்று நீங்கள் அதிலிருந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த சனிப்பேர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ மீன ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியில் முதல் கட்டமான விரய சனி ஸோ இன்னும் எட்டு மாதத்துல முடிய போகுது அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏழரை சனியின் இரண்டாம் பகுதியான சனி அப்படின்றது ஆரம்பிக்குது ஸோ மீன ராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து எந்த மாதிரி பலன்களை தருவார் அப்படின்றது தான் பார்க்க போறோம் ஸோ தற்பொழுது கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ நம்ம இந்த பதிவில் ஸோ இந்த சனியோட பலன்களை உந்தக ரீதியாக தசாபுக்தியின் அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல ஏழரை சனியில் சனினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏழரை சனின்னா என்ன சனினா என்ன சனி யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது ஸோ எந்த வயதில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிறத ஸோ உங்களுடைய தசாபுக்தி அடிப்படையில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஏழரை சனி அப்படின்றது மூன்று சுற்றுக்கள் வரும் சனி பொங்கு சனி மாரக சனி அப்படின்னு சொல்லுவோம் சனின்னு சொல்லுவோம் ஸோ அதற்கு மேலே மரண சனி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ மங்கு சனி அப்படின்றது முப்பது வயதிற்குள்ளே வரதா முதல் சுற்றாக வரக்கூடியது மங்கு சனி இரண்டாவது சுற்றான இந்த பொங்கு சனி பார்த்திங்கன்னா அறுபது வயதிற்குள்ளே வரும் மூன்றாவது சுற்றான இந்த மாரக சனி அப்படின்றது தொண்ணூறு வயதிற்குள்ளே வரக்கூடியது அதாவது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் மாரக சனினும் எடுத்துக்கலாம் பங்கு சனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ரொம்ப எஃபெக்டிவாக சனி பகவான் வேலை செய்ய மாட்டாரு ஏன்னா இதனுடைய பாதிப்புகள் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை தான் சாரம் ஏன்னா முப்பது வயது அப்படின்றது ஒரு சிலருக்கு இருபது இருபத்தி நாலு வயதிற்குள்ளே கூட முதல் சுற்று வந்துடும் குழந்தையிலேயே முதல் சுற்றான ஏழரை சனி வந்துடும் பிள்ளைகளுக்கு அப்போ வந்து அது வந்து பெற்றோர்களை சாரதுனால ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கு சனி இந்த பொங்கு சனி தான் முப்பதுலேருந்து அறுபது வயதிற்குள்ளே வரும் இல்லைங்களா ஸோ அப்போ ஒரு மனிதன் வேலைக்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகின்ற அந்த கட்டத்தில் வரக்குள்ள ஸோ அந்த மனிதன் கர்ம வினைப்படி இந்த பொங்கு சனியின் தாக்கங்களை அனுபவிப்பார் ஸோ இதில் தசாபுக்திகள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா பொங்கு சனியில் அந்த மனிதன் அற்புதமான வளர்ச்சியும் பெறுவார் சனிப்பேர்ச்சி அப்படின்ன உன்னே எல்லாருமே ரொம்ப நெகட்டிவ் எல்லாமே நினச்சிடாதீங்க எல்லா கிரகங்களுக்கும் நெகட்டிவான விஷயங்களும் உண்டு பாசிட்டிவான ஒரு விஷயங்களும் உண்டு ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அறுபது வயதிற்கு மேலே மூன்றாவது சுற்றாக வரக்கூடிய ஏழை சனி அப்படின்றது இந்த மூன்றாவது சுற்றாக வரக்கூடிய மாரக சனி அப்படின்றது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இது லாஸ்ட்டாக வரக்கூடியது இப்போ நீங்கள் இதில் எந்த சுற்றில் இருக்குன்றீங்க உங்களுக்கு வந்து முதல் சுற்றாக இருக்கா இரண்டாம் சுற்றாக இருக்கின்றாரா மூன்றாம் சுற்றாக சனி பகவான் இருக்கிறாரா அப்படின்றத வச்சு உங்களுடைய பலன்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க ஸோ ஏழரை சனி ஒருவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏழரை ஆண்டுகள் ஸோ இந்த ஏழரை சனியும் பார்த்திங்கன்னா நம்ம மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் அதாவது ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்று இரண்டு இதில் வரக்குள்ள தான் நம்ம இதை ஏழரை சனி பகவான் இருக்கக்குள்ள தான் இது ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முதல் இரண்டரை ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இதை நம்ம விரய சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வார் ஸோ இதை வந்து நம்ம ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனக்குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் ஸோ இதை நம்ம குடும்ப சனி பாத சனி அப்படின்னு சொல்லுவோம் நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் ஸோ முதல்ல சனிப்பெயர்ச்சின்னு சொன்ன உடனே பயப்படாதீங்க அதுவும் இல்லாமல் சனிப்பெயர்ச்சியில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து பயமுறுத்துறதுக்கெல்லாம் கிடையாது ஸோ எப்பயுமே எதிர்மறையாக சிந்திச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாமே இந்த பலன்கள் அப்படின்றது கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் ஸோ இதில் உங்களை எப்படி நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்றத மட்டும்தான் வந்து இதில் யோசிக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனிதனுடைய மனம் அப்படின்றது நேர்மறையான விஷயங்களை ஈர்க்கிறத விட அதிகப்படியாக அந்த எதிர்மறையான எண்ணங்களை வந்து ஈர்த்துக்கிறதுல முதலிடத்தில் இருப்போம் ஸோ அதான் மனிதனுடைய மனம் அப்படின்றது ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம யோசிக்கிற விஷயங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் சரிங்களா நிறைய பேர் கேட்பீங்க நாங்கள் நல்ல விதமாக யோசிக்கிறோம் பாசிட்டிவாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஸோ அது வந்து உங்களுக்கு கண் முன்னாடி தெரியாது ஆனால் நிறைய விஷயங்கள்ல வந்து அது உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம் நீங்கள் அறியாமல் நிறைய விஷயங்களை காப்பாற்றப்பட்டு இருப்பீர்கள் ஸோ பி பாசிட்டிவ் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க கவனமாக இருங்க அதுக்கு தான் இந்த பேச்சு பலன்கள் அப்படின்றத சொல்றது முன்கூட்டியே சொல்றது அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் சோ ஜென்ம சனி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ராசியிலேயே இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இருள் கிரகம் மந்தத்தன்மையை தருகின்ற கிரகம் கடின உழைப்பு ஸோ ஒருவருடைய கர்ம வினைகளை பொறுத்து பலன்களை கொடுக்கின்ற கிரகம் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பற்றி நெகட்டிவாக மட்டும் நெகட்டிவ் மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ சனி வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதை காலங்காலத்துக்கும் தடுக்கவே முடியாது தலைமுறை தலைமுறையாக வரக்கூடியது அப்படின்றது சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு சனி திசை விட்டு போக்குள்ள கடைசி புக்திகள்ல நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சனி திசையில குரு புக்தி இருக்கக்குள்ள நிறைய பேர் பலவிதமான முன்னேற்றங்களை அடைஞ்சிருப்பாங்க ஸோ அப்போ ராசி ஜென்மசனியாக ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மன சஞ்சலத்தை தருவார் ஒரு விதமான ப பயம் பதட்டத்தை தருவார் இந்த சனியும் சந்திரனும் இந்த இடத்துல இணைகிறாங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யாருடனும் இணக்கம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவார் ஸோ யார் சொன்னாலும் மனசு ஏற்றுக்காது யாரோடையும் ஒத்து போய் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸோ அது பண்ணவே முடியாது அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை உருவாக்குறது பின்னஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ள சில மனக்கசப்புகள் வர்றது ஆல்ரெடி நீங்கள் வந்து கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய விஷயம் இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான சோர்வு இருக்கும் மனசோர்வும் இருக்கும் உடல் சோர்வும் இருக்கும் ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படவே முடியாது நெருங்கிய உறவுகளோட இழப்புகள் அப்படின்றதும் இருக்கும் ஸோ ஏன்னா அந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால அது கர்மஸ்தானம் இல்லைங்களா அதனால் நெருங்கிய உறவுகளோட இழப்புகள் இருக்கிறது தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் மூலதனம் அதிகமாக போடுவீங்க அதற்கு உண்டான ரிசல்ட் இருக்காது போட்டியாளர்கள் உருவாகக்கூடியது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி தீய பழக்கங்களுக்கு ஈஸியாக அடிமையாகிடுறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்காமல் இந்த காலகட்டத்தில் போயிட்டு போதைக்கு அடிமையாகிறது இதுமாதிரி மாதிரி எல்லாம் இருக்கும் அடுத்தது உறவுகளோடு பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகள் உண்டாகிறது இவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருப்பீங்க ஸோ இந்த மனிதன்னா இப்படி தான் அப்படின்ற ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழ் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய விஷயம் இதெல்லாமே நீங்கள் அப்படியே மனசில் ஏற்றுக்கு வேணாம் ஜென்மசனி அப்படின்றவர் இதெல்லாம் செய்வார் இதிலேருந்து நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் வழி இருக்கேன் சரிங்களா ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா காரிய தடைகள் எந்த ஒரு விஷயம் எடுத்து பண்ணனாலுமே அதில் இழுபறியான நிலை இருக்கும் தடை இருக்கும் தாமதங்கள் இருக்கிறது மந்தத்தன்மை இருக்கிறது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ ஏதாவது ஒரு பொருள் இரவல் கொடுக்குறீங்க ஸோ நகையே கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா திரும்ப வரக்குள்ளே அதில் ஒரு மன கஷ்டத்தை எல்லாமே இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த ஜென்ம சனியிலேருந்து நிவர்த்தி சனியோட பாதிப்புகள் அப்படின்றது இது ஸோ இதுக்கு நிவர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா இதுலேருந்து நம்மளே எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து முதல் விஷயம் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் யோகா மெடிடேஷன் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி மனதை உங்கள் பக்கம் வச்சுருந்தா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக யோகா தியான பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும் இந்த நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு இருக்காது அடுத்தது நண்பர்கள்கிட்டையும் உறவுகள்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க ரொம்ப நெருங்கி போய் எதையும் சொல்கிறதோ பண்ணுறதோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துடுங்க அதே மாதிரி புதிய நபர்கள் யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க ஸோ என்னன்னா என்ன அப்படின்றதோடு வச்சுக்கோங்க உங்களுடைய முயற்சிகள் வந்து நடக்கலை அப்படின்னா அதுக்கு எமோஷன் ஆகி கோவப்பட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் வேணாம் ஸோ நிதானமாக உங்களுடைய விஷயங்களை பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையை சோதிப்பார் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் போய் நிற்க வேணாம் முடிந்த வரைக்கும் பணம் நகைகளை பிறருக்கு கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாமே கரெக்டாக இருக்கும் தேபிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க வஸ்திர தானம் செய்கிறது அன்னதானம் செய்கிறது நாய்களுக்கு வாயில்லா பிராணிகளுக்கு உணவு வைக்கிறது எறும்புகளுக்கு தீனி போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூட இந்த ஏழரை சனி அதாவது ஜென்மசனியோட பாதிப்புகள் அப்படின்றது ஸோ அந்த அளவுக்கு இருக்காது இப்போ தசாபுக்தி ரீதியாக பார்க்க மீன ராசியை எடுத்துக்கிட்டோம்னா புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இருக்குது ஸோ இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குரு திசை முதல் திசையாகவும் அடுத்து சனி திசை சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சனி திசையும் அடுத்து புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரும் ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக புதன் திசையும் ஸோ அடுத்தது கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரிசையாக வரும் உங்களுக்கு வரக்கூடியதே பார்த்திங்கன்னா திசைகளாக தான் வரும் அப்போ இந்த மகா திசைகள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாயிருக்கு இப்போ சனி திசை உதாரணத்துக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது குருவோட சேர்ந்து இருக்குது குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா ரொம்ப பிரமாதமான யோகத்தை தருவார் இந்த ஜென்மசனியோட பாதிப்புகள் அந்த அளவிற்கு இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு புதன் திசை யோக திசையாக இருக்கக்குள்ள ஸோ நீங்கள் வந்து புதனுக்கு நெருங்கிய நண்பர்களுடைய லக்னங்களாக இருந்து நல்ல இடங்களில் புதன் இருக்கக்குள்ள ஸோ புதன் திசையில் நடக்கக்கூடிய இந்த ஏழரை சனியும் பாதிக்காது இப்போ மேஷம் விருச்சிக லக்னத்துக்கெல்லாம் புதன் திசை சரியில்லாத இடங்கள்ல இருந்து நடக்கக்குள்ள தனிப்பயிற்சியும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் ஸோ அடுத்தது சுக்கிர திசையும் மகாதசை தான் சுக்கரதி நடப்பவர்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கு ஸோ நீங்களும் நட்பு லக்னங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இளைய சனியோட பாதிப்புகள் அப்படின்றது வந்து இருக்காது ஸோ உங்களுடைய தசாநாதர்கள் யார் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க சனிப்பெயிற்சி கூடையே இதுவும் இல்லாமல் மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாமே கோச்சாரத்தில் வருது இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கின்ற தசா வழியாக தான் இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் அப்படின்றது வந்து இம்பேக்ட் ஆகும் உங்களுக்கு ஸோ அதனால யாரும் வந்து இடரை சனி நடக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயப்படணும் அப்படின்ற அவசியம் எல்லாமே கிடையாது ஸோ அப்படி கொஞ்சம் பாதிப்புகள் அப்படியே இருந்தது அப்படின்னா முறையான வழிபாடுகள் பண்ணுங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி